शांतबोधम अत्पादयुग्मधरधीर्वभृङ्गराजं त्रयन्तयुग्मकृतभौरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिगुरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवादयोगीश्वरगुरुपदयोरद्वितस्वादुभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रवन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपुरं धनश्रेयदेशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्घ्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तान् सुधाकृति मुळैकदिरै कुरुङ्कुडियुळ्मुगिलै मूवामूवलकङ्कडन्द् अप्पाल् मुदलायि निन्नाळपरियारमुदयरङ्गं मे अन्दणनै अन्दणर्दं चिन्तयानै விளக்குழியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் முருகவென்று மடக்கிளியை கை கோப்பி வணங்கினாளே. சரணாகரி சாஸ்திரத்தை சோத்ரூபமாக சுவாமி மமாந்த மகாதேசன் அருளி செய்த கிரந்தங்களில் சரணாகரி தீபிகை என்னதான ஸ்தோத்திரம் தீப பிரகாசம் திருத்தன்கா எம்பெருமான் விஷயமாக நமக்கு அனுகிரகிச்சிருக்கார். அதுல முதல் ஸ்லோகத்தினாலே சரணாகுதி சாஸ்திரத்தை மலைப்பள்ளி வந்த மனமாய் எம்பெருமானாருடைய அபிமான சிஷ்யரான கடாம்பி ஆச்சான் அவருடைய பரம்பரையிலே சிஷ்ய பரம்பரையிலே நமக்கு கிடைச்சதான இந்த ரகசிய சாஸ்திரத்தை ஸ்தோத்திர ரூபமாக சொல்லுகிறேன், மகான்கள் கடாட்சி திரள வேணும் என்று தெரிவிச்சுண்டார். இந்த சாஸ்திரத்தை சொல்லும் போது காஞ்சிபுரியிலே திருத்தன்கா எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே இதை சமர்ப்பிப்பதாக திருவுள்ளம் பண்டி இரண்டாவது ஸ்லோகத்தினாலே உபய நாச்சிமாரோடைய திருத்தன்காவிலே ஒரு பேரொழியாய் நித்தியவாசம் செய்யும் எம்பெருமானை தியானிச்சுண்டார். மூன்றாவது ஸ்லோகத்துல பிரானே சரணாகிரி சாஸ்திரத்திலே சரணி என்று காட்டப்பட்டவனான உன்னுடைய ஒரு உக்தி மாத்திரத்துக்கு சரணம் என்றதான உக்தி மாத்திரத்துக்கு நெகிழ்ந்து போகிற உன்னுடைய பெருமையை இந்த ஜந்துவானவன் எப்படி சொல்லுவான்? இருந்தாலும் ஒரு அபிலாஷையினாலே உன்னுடைய பெருமையை இட்டு இந்த சரணாகிரி சாஸ்திரத்தை மேற்கொண்டு உபக்கிரமிக்கிறேன் என்பதாக விண்ணப்பிச்சுண்டார். நான்காவது ஸ்லோகத்திலே தீப பிரகாசன் என்ற திருநாமம் இந்த எம்பெருமானுக்கு எவ்வாறு பொருத்தமாயிருக்கிறது, கருத்த திருமேனிய உடையவனான கார்மேகவண்ணனான எம்பெருமானை தீப பிரகாசன் என்று தீப ஒளிவாய் இருக்கிறவன் என்று சொல்லுவது எப்படி பொருத்தமாயிருக்கிறது, எல்லாம் பொன்னொழியாயும் எண்ணுகின்ற பிராட்டியோடே எப்பொழுதும் சேர்ந்திருப்பதான அந்த ஒரு நெருக்கத்திலே எம்பெருமானுடைய திருமேனி பொன்னாய் முனிர்கிறதுனாலே அவன் தீபபிரகாசன் என்று சொல்லலாம் என்று அனுபவிச்சுண்டார். அடுத்தது ஐந்தாவது ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய மதுரமான திருமேனி அபராகிருதமான திவ்யமங்கள விக்கிரமான திருவிக்கிரமான திருமேனி ஸ்ரமஹரமான திருமேனி பாப விநாசனமான திருமேனி குற்றமில்லாததான திருமேனி அந்த திருமேனியை மொத்தமாக மனசுலே ஒருமுறை தியானம் பண்ணிண்டார். அடுத்தது ஆறாவது ஸ்லோகத்தினால சர்வேஸ்வரன் சர்வத்துக்கும் சரீரியாய் சரீர எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாய் கொண்டு ஆத்மாவாய் எல்லா பொருளும் தன்னோடே ஒன்றி நிற்பதாய் இருக்கும் அந்த சரீராத்ம பாவத்தை விளக்கினார். தன்னுளே திரைத்தெழும் தரங்கன் தடங்கடல் தன்னுளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல் நின்னுளே பிறந்திறந்து நிற்பவும் திரிகவும் நின்னுளே அடங்குகின்ற நீர்மை நின்க நின்றதே என்று அழ்வார். எப்படி ஒரு சமுத்திரத்திலே அலை வீசாத சமுத்திரத்திலே அலையாத சமுத்திரத்திலே அசையாத சமுத்திரத்திலே ஒரு எழுச்சியானது உண்டாகிறது, அப்பொழுது அலைகள் உண்டாகின்றன. அதற்கு முன்னால் அந்த அந்த நீர் எழும்பாது இருந்தபோது அங்கு அலைகள் அலை என்றதான சப்தம் கிடையாது, அலை என்றதான ஒரு பொருள் கிடையாது. நீர் எழும்பின போது அதுக்கு அலைன்னு பேர் வைக்கிறோம். அப்புறம் அலை வருகிறது, அலையிலே நுரைகள் வருகிறது, நீர்க்குமிழிகள் வருகின்றன என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனா திருப்பியும் அந்த அலையும்
நீர் குமிழியும் இன்னும் நுரைகளும் எல்லாம் மீண்டும் அந்த சமுத்திரத்துக்குள்ளே அடங்கி போய் காணாமல் போகின்றன. அப்படித்தான் இந்த ஜகத்தானது எம்பெருமானிடமிருந்தே உண்டாகிறது, எம்பெருமானுக்குள்ளே அடங்கி போகிறது. தன்னுளே திரைத்தழும் தரங்கவன் தடங்கடல், இந்த பாசுரத்துல அதுதான் அபிப்பிராயப்பட்டார் சுவாமி. அப்படி எல்லாம் தன்னிடமிருந்து உண்டாகிறது, அதனாலே பகவான் ஜெகத்துக்கு காரணமாறான். ஆனால் இப்படியான ஜெகத்து என்னது, என்ன பொருள் என்று கேட்டால், எம்பெருமானுடைய ஒன்றி நிற்கக்கூடிய, எம்பெருமானுடைய பரமாத்ம ஸ்வரூபத்தோடைய ஒன்றி நிற்கக்கூடியதான உடலாய் இருக்கிறது என்று. சர்வமும் பகவானுக்கு சரீரம். இந்த சரீராத்ம பாவம்தான் முக்கியமான தத்துவம் நம்முடைய சித்தாந்தத்துல. இந்த சரீராத்ம பாவம்தான் வேதத்திலே உட்பொருளாய் அறிய வேண்டியதான மிகவும் உயர்ந்ததான ஒரு கருத்து. அதை அறிந்து கொண்டால் மற்ற சித்தாந்திகள் அவர்கள் எவ்வளவு தவறானதான ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் என்றும் நல்லா தெரியும். அவர்களுடைய சித்தாந்தத்தை ஆராய்ந்து கொண்டே போனால் எந்த இடத்திலே பதில் கிடைக்காதோ அந்த இடத்துக்கு பதிலாக இருக்கக்கூடியது இந்த சரீராத்ம பாவம். இது அது வேதாந்த சாஸ்திரத்தை ரொம்ப ஆராய ஆராய கடைசியில எட்டி நிற்பவர்களுக்கு அது ஒரு கைவிளக்கா இருக்கும், இந்த சரீராத்ம பாவம் என்கிறதான இந்த சித்தாந்தம். இது இதை வாஷிகாரர் அழகா சொல்லிக் கொடுத்திருக்கார். அந்த சரீராத்ம பாவம் எம்பெருமானுக்கு எல்லாம் உடலாய் எம்பெருமானோடே ஒன்றி நிற்கிறது. எம்பெருமானாகிற ஆத்மஸ்வரூபத்தோட எம்பெருமானுடைய உடலாய் எல்லாம் ஒன்றி நிற்கிறது என்ற இந்த சரீராத்ம பாவத்தை ஆறாவது ஸ்லோகத்தினாலே சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் அனுபவிச்சு தீப பிரகாஷா, நீயே ஆத்மஸ்வரூபமாய் உனக்கு எல்லாம் அதீனமாய் உனக்கு எல்லாம் சரீரமாய் இருக்கிறது, அதனாலே நீயே ஜெகத்காரணன், அதனாலே நீயே சர்வத்துக்கும் அதிகமான புருடோத்தமன் என்று அனுபவிச்சுண்டார் என்று ஓரளவு சுருக்கமா அந்த ஆறாவது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இப்போது ஏழாவது ஸ்லோகத்தை போன வாரம் கொஞ்சம் அனுபவிச்சோம். ஏழாவது ஸ்லோகத்தினாலே என்ன சொன்னார், வா நீ ராமனாய் அவதரிக்கிறாய், கண்ணனாய் அவதரிக்கிறாய். ராமனாய் அவதரிச்ச போது ஒரு திருமேனி, கண்ணனாய் அவதரிச்ச போது இப்படி பல அவதாரங்கள் எடுக்கும் போது திருமேனியோடே வந்து விறக்கிறாய். இந்த திருமேனி போலத்தானப்பா இந்த ஜகத்தும் உனக்கு திருமேனி. விஸ்வம் சுபாஸ்ரயவரீஷ வபுத்வதீயம் தருவாகிரத்வயி பதந்தி ததோசி சர்வா சர்வேஜ வேதவிதயா தொதனுகிரகார்த்தாஹ சர்வாதிகத்வமிதி தத்வவிதஸ்ததாஹு என்றதான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல விஸ்வம் சுபாஸ்ரயவரீஷ வபுத்வதீயம், அப்பா அவனுடைய அப்ராகிருதமான திவ்ய மங்கள விக்கிரகம் என்று ராமன் என்னும் கிருஷ்ணன் என்னும் திருமேனிகள் உண்டே, அதே போலதான் இந்த ஜகத்தும் உனக்கு மொத்தமும் சரீரமாய் கிடக்கிறது என்று அனுபவிச்சுண்டார். அதாவது இந்த ஜகத்து எப்படி எம்பெருமானுக்கு ராமகிருஷ்ணாதி சரீரங்கள் திருமேனிகள் ரொம்பவும் பிரியமாயும் அது எம்பெருமானுடையவே ஆயும் இருக்குமோ, எம்பெருமான் அந்த திருமேனியை நான் என்று நமக்கு எப்படி நம்முடைய சரீரத்திலே நான் என்றதான ஒரு கர்ம வசத்தினாலே ஒரு துரபிமானம் இருக்கோ, அதே போல எம்பெருமானுக்கு தன்னுடைய அபராகிருதமான திவ்ய மங்கள விக்கிரகத்திலே நான் என்றதான ஒரு சத்தான அபிமானம் இருக்கு. அது அந்த சத்தான அபிமானத்தோட அந்த சரீரத்தோட தன்னை எம்பெருமானே ஒரு உணர்வாக ஒன்றி போய் தேவ சாதிக்கிறான். ஆசிரிதாள் ஆத்மஸ்வரூபத்தை கண்டு உபாசிக்க முடியாது, இந்த சரீரத்தை பார்க்கலாம், அதனாலே பார்ப்பதற்கு அவர்களுக்கு சௌகரியமா இருக்கும் சுலபமா இருக்கும் என்று சௌலபியமான கல்யாண குணத்தோட வந்து சேவை சாதிக்கிறான் பெருமாள். அந்த அபராகிருதமான அந்த திருமேனி உண்டு, அந்த திருமேனி எப்படி எம்பெருமானுடையதே ஆன திருமேனியும் அதே போல ஜகத்தும் எம்பெருமானுடையதே ஆன சரீரம் என்று. இதனால என்ன தெரியுதுன்னா, அந்த ராகவனுடைய திருமேனி எம்பெருமானுக்கு எவ்வளவு பிரியமானதும் நெருக்கமானதும் அவனுடையதே ஆயிருக்குமோ, அதே போல இந்த ஜகத்தும் எம்பெருமானுக்கு பிரியமாயும் நெருக்கமாயும் அவனுடையதே ஆயும் இருக்கும் என்று தெரிகிறது. அதைதான் சொன்னால் அவ்வளவு நெருக்கமா இருக்கிறதுனால இந்த ஜகத்து என்று சொன்னால் ஜகத்திலே சேதனம் அச்சேதனம் எல்லாம் அடங்கினதுதான். அப்போ நாமும் எம்பெருமானுக்கு அதே போலே ரொம்பவும் பிரியமானவாளையும் நெருக்கமானவாயும் எம்பெருமானுடையவே ஆகவும் நாம் இருக்கிறோம்.
அதுதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிச்சு. இப்படி பெருமாளுக்கு, பெருமாளுடைய வஸ்துபதிவாய், பெருமாளுக்கு பிரியமேயாய், பெருமாளுடைய நெருக்கமாய், பெருமாளுடைய திருமேனி, எப்படி ராமகிருஷ்ணாந்தி அவதாரங்களிலே திருமேனி எவ்வளவு ஒரு இஷ்டமானதா இருக்கோ, அதுபோலே நாமும் இஷ்டமானதான ஒரு வஸ்துவா இருப்பதனால பெருமான் நம்முடையதான பிரார்த்தனைய சரணம் என்ன நீ உன்னுடையவே ஆய் சுவீகரிக்குமா, சுவீகரிக்க வேணும் என்று கேட்டா அதை மறுக்க மாட்டான். ஏனென்றால் இது அவனுக்கு இஷ்டமாய், அவனுக்கே ஆய், அவனுக்கு சொந்தமாயிருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமானபடியினாலே அந்த நெருக்கத்தை முன்னிட்டு கொண்டு பெருமாளிடத்திலே நாம் சரணாகதி பண்ணால் அவனால் மறுக்க முடியாது, ஒழிக்க முடியாது, இது தட்ட முடியாது என்று அடிப்படையாக இந்த சரணாகதி சாஸ்திரத்துக்கு வேண்டிய ஒரு கொள்கையை சுவாமி தேசிகன் இந்த சரீராத்ம பாவத்தினாலே நமக்கு விளக்கி காட்டி இருக்கார். பெருமாளுடைய திருமேனி ராக, பெருமாள் ராகவனா அவதரிச்ச போது இந்த ராகவனுடைய திருமேனி என்னுடையது இல்லைன்னு விளக்கி சொல்லுவானோ, இது வேண்டாம்னு சொல்லுவானோ, அதை மறுத்து போவானோ, அதே போல அவனுக்கு சரீரமாயிருக்கிற நம்ம ஆத்மஸ்வரூபத்தையும் பெருமாள் என்னுடையது இல்லைன்னு சொல்ல மாட்டான், என்னுடைய எனக்கு வேண்டாம்னு சொல்ல மாட்டான், இதை தள்ளி போட மாட்டான், மறுத்து விட மாட்டான். அதனாலே நாம் பிரானே நீயே சரணமாக பற்றினேன், உன்னுடைய திருவடியே தந்து உன்னுடைய திருவடியிலே அனந்த கால கைங்கரியத்தை தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்றைக்கு இவன் கேட்பானோ என்று, இவன் என்றைக்கு கேட்கப் போகிறானோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவனான சர்வேஸ்வரன் நம்ம மறுக்க மாட்டான் என்பதனாலே இந்த சரீராத்ம பாவத்திலே நம்ம சரணாகதிக்கு பலம் இருக்கு. இந்த சரீராத்ம சம்பந்தத்தினாலே நாம் பெருமாளிடத்திலே கேட்கப் போகிறதான சரணாகதிக்கு பெரிய பலம் இருக்கு என்று சுவாமி நிகமானந்த மகாதேசன் ரகசிய திரேசாரத்திலே நமக்கு காட்டி கொடுத்துருக்கார். அப்பேற்பட்டதான அந்த சரீராத்ம பாவத்தை முன்னிட்டு இன்னும் சில விஷயங்களை இந்த ஸ்லோகத்திலே சாதிச்சார். அதாரம் ரெண்டு வரி பார்த்தோம். அது விஸ்வம் சுபாஸ்ரயவரீஷபுத்வதீயம் சர்வா கிரஸ்வயி பதந்தி ததோசி சர்வா. அடுத்தது எப்பொருட்கும் சொல்லானை சொன்னேன் தோத்துன்னு அழ்வார் சொன்னாரே, அந்த தாத்பரியம் எல்லா பொருளும் பகவானைத்தான் சொல்றது. ஏன்னா பகவான் தான் தன்னுடைய சரீரத்தினாலே பல பல பொருள்களாக இங்கு காட்சி அளிக்கிறான். மலையை பார்க்கிறோம், மரத்தை பார்க்கிறோம், மனுஷர்களை பார்க்கிறோம், இன்னும் இந்திராதி தெய்வங்களை எல்லாம் பார்க்கிறோம். எல்லாருமே எம்பெருமானுடைய சரீரம் தான் அந்தந்த உருவாய் காட்சி தருது. எம்பெருமான் தான் அந்தந்த உருவாக காட்சி கொடுக்கிறான். தன்னுடைய பிராகிருதமான சரீரத்தினாலே இப்படி காட்சி கொடுக்கிறான். அபராகிருதமான திருமேனியாக ராகவன் கிருஷ்ணன் என்று காட்சி கொடுத்தா தன்னுடைய பிராகிருதமான திருமேனி உண்டே, இந்த பிரபஞ்சம்தான் பிராகிருதமான திருமேனி. அந்த பிரபஞ்சம் பிராகிருதமான திருமேனியாக இருக்கும்போது அது பிரபஞ்சம் என்று ஒரு பொருளா இல்லாம இன்னும் அது பல பல பொருளாக மாறுது. அது பகவத் சங்கல்பத்தினாலே ஆகாஷா துவாயு வாயோ அக்னி அக்னிராபா அத்யப்ருதிவி பிருத்திவியா ஓஷதையா என்று பல பொருளாக மாறுறது. இப்படி மாறி வருவதெல்லாம் மாறுவதெல்லாமும் பெருமாளுடைய சரீரம் தான், பெருமாளுடைய உடம்பு தான், பெருமாளுடைய திருமேனி தான். அப்போ அந்த மாறி வரும் மாறி வருவது எல்லாத்துக்கும் நாம் ஒரு பொருள், அந்த பொருளுக்கெல்லாம் ஒரு பெயர் வைக்கிறோம். ஏன் பெயர் வைக்கிறோம்னா அது நம்முடைய உபயோகத்துக்கு, தெரிஞ்சு கொள்வதற்கு, ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு, இல்லை அதை கொண்டு ஒரு ஆக்டிவிட்டிக்கு நமக்கு அதுக்கு ஒரு பொருள் வைக்க தேவையாயிருக்கு, அந்த பொருளுக்கு பெயர் வைக்க தேவையாயிருக்கு. ஆனால் அந்த பொருள் உண்மையிலே அது எம்பெருமானுடைய சரீரமானபடினாலே எப்படி எம்பெருமானுடையதான சரீரம் அதுக்கு ராகவன்னு பேர் வச்சுவோமோ அதே ராகவனையே பெருமாள்னு சொல்லுவோமோ, எப்படி எம்பெருமானுடைய சரீரத்துக்கு ஒரு கிருஷ்ணன்னு பெயர் வச்சுவோமோ அது பெருமாள்னே நாம் சொல்றோமோ, அதே போல எம்பெருமானுடையதான சரீரமானது மரமாயும் மலையாயும் மனுஷனாயும் இல்லை தெய்வமாயும் உலகத்திலே காணும் எல்லா பொருளாயும் இருக்கிறது. நாம் கையாளும் எல்லா பொருளும் பகவானுக்கு சரீரம்தான். இப்படி ராமன் கிருஷ்ணன் என்று பெருமாள் சரீரமாய் வந்து அவரு சரீரம் எடுத்துக்கொண்டு வந்து சேவை சாதிச்சாரோ அதே போல இந்த பொருள் எல்லாமும் பெருமாளுடையதாகவே பெருமாளுடைய சரீரமாகவே இருப்பதனால ஒரு கம்ப்யூட்டர்னு சொன்னா கூட சரி, ஒரு கம்ப்யூட்டர்னு சொன்னாலும் எந்த பொருளை நாம் பார்த்தாலும் இல்லை எந்த பொருளை நினைச்சாலும் மனுஷனை நினைச்சாலும் சரி தேவ தெய்வங்களை நினைச்சாலும் அவர்களை பத்தி பெயரை சொன்னாலும் எல்லா பெயரும் யாரை சொல்கிறது என்றால் எல்லா பெயரும்
அந்த உருவத்திலே காட்சி அளிக்கிற நாராயணனை தான் சொல்றது. இதை கொண்டுதான் வேதம் என்ன சொல்லிட்டு, எல்லாம் நாராயணன் தான், ஏகையேவ ஏகோ ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா ந ஐசானா. ஆதியிலே நாராயணன் தான் இருந்தான், பிரம்மாவும் கிடையாது சிவனும் கிடையாது ஒருத்தனும் கிடையாது. ஆனா அவனே பல பொருள்களாக நான் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இந்த பிரபஞ்சமாக காட்சி கொடுக்கிறான். ஒவ்வொரு பொருளும் அந்த நாராயணன் தான். நாரணன் முழு வேடுலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் திரிசை கதுனம் இவை முதல் பனிந்தை ஆரணங்கம சீரணங்கமரர் பிறரு பலரும் தொழுதே தனின்னு வாரணத்த மறு புசித்தவிரான் என் மாதவனே. கேசவன் தமருபதிகத்துல நம் ஆழ்வார் எம்பெருமானுடைய நாராயணன் என்றுதான சப்தத்தை அனுபவிச்சு சொல்லச்சே சொல்றாரு. நாரணன் முழுவேழுல் அகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வனிந்தை. அவன்தான் காரணமா இருக்கான், அந்த காரணத்தினாலே வந்ததான பொருள்கள் இருக்கு, அந்த பொருள்களினாலே செய்யக்கூடிய கிரியையா இருக்கான். அதனாலே காரணப்பொருளும் அவன்தான், அந்த காரணப்பொருளானது கிரியையினாலே காரியமாகிறதும் அவன்தான், அந்த காரியத்தினாலே உலகத்திலே காணப்படும் எல்லா பொருளும் அவன்தான். அதனாலே அவனை நாராயணன், ஒவ்வொரு பொருளையும் நாராயணன் யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவதான் எல்லாத்தையும் தெரிஞ்சவாள் ஆகிறான். இதைத்தான் எல்லா சர்வங்களும் இதம் பிரம்மா எல்லாம் அதே பிரம்மந்தான்னு சொல்லிட்டு இங்க சொல்றார் சுவாமி. அந்த சரீராத்ம பாவத்தை முன்னிட்டு கொண்டு எல்லா பொருளும் நாராயணன்தான் என்று சொல்வது இதுதான் எல்லா அறிவுக்கும் சாரமானது. எப்பொருட்கும் சொல்லானை சொன்னேன் என்று ஆழ்வாரும் சொன்னது. அதை இங்க தீபப்பிரகாசன் விஷயமாக இந்த சரணாகதி சாஸ்திரத்தை முன்னிடும் போது சுவாமி அந்த நாராயண சப்தமானது எல்லா பொருளையும் சொல்லும், எல்லா பொருளையும் நாராயணனாலே சொல்ல நாராயணனுடைய நாராயண சப்தத்தினாலே சொல்லலாம், எல்லா பொருளும் எம்பெருமானே என்று தெரிந்து கொள்ளலாம், எல்லா பொருளுக்குரிய சொல்லும் பெருமாளைத்தான் சொல்லுகிறது. சர்வேத வேத விதைய தொதனு கிரகார்த்தாக. அடுத்தது மூன்றாவது வரியிலே சொல்றார், எல்லா வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மாக்களும் உன்னுடைய ஆராதனமாய் உன்னுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காகவே ஏற்பட்டதப்பா என்று சொல்லுகிறார். இதனுடைய தாத்பரியம் என்னன்னா, முதல்ல வேதம்னா என்னன்னு பார்க்கணும், அதுக்கு வேத விதினா என்னன்னு பார்க்கணும், அந்த வேத விதியினாலே கிடைக்கக்கூடியதான அனுகிரகம்னா என்னன்னு பார்க்கணும். சொன்னா வேதம்னா என்ன என்ன, வேதமா பகவான் ஒரு சட்டம் வச்சிருக்கார். என்ன சட்டம்னா, சிருஷ்டி ஆறுது, சிருஷ்டிக்கு அப்புறம் பிரளயம் வருது, மத்தியத்திலே லோகம் எல்லாம் நிலைக்கிறது, திருப்பியும் பிரளயத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஒண்ணும் இல்லாம இருக்கு, திருப்பியும் சிருஷ்டிக்கிறது, திருப்பியும் பிரளயம் வருது. இப்ப இந்த சிருஷ்டி காலத்திலே நிறைய ஜீவாத்மாக்கள் புண்ணியபாவங்கள் எல்லாம் பண்றார், அப்புறம் இது புண்ணியம்தான் இது பாபம்தான் என்று எப்படி நிர்ணயம் பண்றது, இது புண்ணியம்தான் இது பாபம்தான் நிர்ணயம் பண்றதுக்கு, இது தர்மம்தான் இது அதர்மம்தான் நிர்ணயம் பண்றதுக்கு சனாதன தர்மம் என்று சொல்லும்படியான இந்த வேதம் என்கிறதான ஒரு சட்டத்தை பெருமாள் ஏற்பாடு பண்ணியிருக்கு. வேதம் என்பது ஒரு சட்டம், இட் இஸ் எ லா புக் அப்படின்னு வச்சுக்கணும். வேதம் என்கிறது ஒரு சட்டம், இந்த சட்டம் இருக்கு. இப்படி ஜீவாத்மாக்கள் நன்மை செய்தால் அதற்கு புண்ணியம் இது, ஜீவாத்மாக்கள் தீமை செய்தால் அதற்கு பாபம் இது என்று இந்த இப்படியான ஒரு நல்லது கெட்டதை நிர்ணயம் பண்ணுற ஒரு சட்டம் இருக்கு. ஆனா இந்த சட்டம் இருக்கு, இந்த சட்டத்தினாலே இவாளுக்கு ஏற்பட்டதான புண்ணிய பாபம் இருக்கு, அந்த புண்ணிய பாபத்துக்கு உண்டானதான பலனை இந்த ஜீவாத்மாக்கள் இப்பவே அனுபவிக்கிறாளான்னா இப்பவே அனுபவிக்கிறது இல்ல, அது அனுபவமானது கொஞ்சம் தள்ளி தள்ளி போறது. இப்படியே தள்ளி போனா இந்த சிருஷ்டியிலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியும்னு கிடையாது, இதுக்கப்புறம் அடுத்த சிருஷ்டின்னு ஒரு வரைச்சே பாக்கி இருக்கும். அது அதனால அடுத்த சிருஷ்டின்னு வரும்போது அப்பொழுது எது சட்டமா இருக்கும், சிருஷ்டிக்கு சிருஷ்டி சட்டத்தை மாற்றக்கூடாது. ஏன்னா இந்த இப்பொழுது ஒருத்தன் நல்லது பண்ணான், ஒருத்தன் 1000 பேருக்கு சாதம் போட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம், 1000 பேருக்கு சாதம் போட்டான் ஒரு புண்ணியம் பண்ணான், ஆனா அந்த புண்ணியத்தை இப்போ இந்த சிருஷ்டியில அனுபவிக்க முடியல, இந்த கல்பத்துல அனுபவிக்க முடியல
ஏன்னா ஏற்கனவே அவன் பண்ண புண்ணிய பாபத்தினுடைய வரிச கிரமம் இருக்கு. அந்த கிரமத்துலதான் எதுவுமே பலிக்கிறது. அப்படி பலிக்கச்சு இந்த 1000 பேருக்கு சாதம் போட்டதுனுடைய புண்ணியம் பலிக்கிறதுக்கு இன்னும் எங்கேயோ தள்ளி இருக்கு. அது தள்ளி இருக்கச்சு, அது ரொம்ப தள்ளி போயிடுச்சு. இந்த சிருஷ்டியிலே இல்ல, திருப்பி அடுத்த சிருஷ்டிலையும் இதே போல 1000 பேருக்கு சாதம் போட்டா இவ்வளவு புண்ணியம் என்று இதே கணக்கு இல்லாம போனா, இந்த 1000 பேருக்கு இவன் சாதம் போட்டானே, ததியாராதனம் பாகவத ததியாதனம் பண்ணினானே, இதுக்கு உண்டான பலனை இவன் சரியாக அனுபவிக்காம போனான்னா அது ரொம்ப அநியாயம். இந்த சிருஷ்டி போடுத்து இதோட போச்சு இவன் பண்ண புண்ணியம், அடுத்த சிருஷ்டியிலே இவன் ஏற்கனவே பண்ண புண்ணியத்துக்கு பலன் கிடையாது என்று ஒதுக்கிட்டா இவ்வளவு நல்லது பண்ணானே, நல்லது பண்ணவனுக்கு பலன் இல்லாம போயிடும். அதனால இந்த சிருஷ்டியில பண்ண புண்ணிய பாபங்களுக்கு எல்லாம் இந்த சிருஷ்டியிலேயே பலன் கொடுக்க முடியாம போனா, திருப்பியும் அடுத்த சிருஷ்டியிலேயாவது அவளுக்கு அந்த புண்ணிய பாபத்துக்கு பலன் கொடுக்கணும். அப்ப இப்படி இந்த சிருஷ்டியிலே எது புண்ணியமோ எது பாபமோ, இதே போல அடுத்த சிருஷ்டியிலேயும் அது புண்ணியமாயும் பாபமாயும், அப்படியானதான ஒரு எப்பொழுதும் ஒரே மாதிரியான சட்டம் இருக்கணும். அந்த மாதிரியான எல்லா சிருஷ்டியிலையும் இருக்கிற ஒரே மாதிரியான சட்டம் என்னன்னா, அது பகவானுடைய திருவள்ளவாய் எஸ் நிஸ்வசிதம் வேதாக என்று எம்பெருமானுடைய மூச்சு காற்றாய் சொல்லப்பட்டதான வேதம் தான் அந்த சட்டம். நம்முடைய மூச்சு காத்துல ஏதோ ஒரு சத்தம் வருது, ரொம்ப கிட்ட கவனிச்சிருப்பான்னா மூச்சு காத்து சத்தமா கேட்கறது, இன்னும் தூங்குறவாளுக்கு குரட்ட கூட வருது. நம்முடைய மூச்சு காத்துல சட்டம் சத்தம் வருதே, அது வெறும் சாதாரண சத்தம். ஆனா சர்வேஸ்வரன் இருக்கானே, ரொம்ப உஷந்த தத்துவமா இருக்கானே, ரொம்ப ஞானஸ்வரூபனா இருக்கானே. அப்ப ஞானானந்தமயமான எம்பெருமான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களை எல்லாம் வியாபிச்சு ரொம்ப ஆச்சரியங்களை எல்லாம் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிற அந்த எம்பெருமான், அவனுடைய அபராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்துல அதிலே அவன் மூச்சு விடறானே, அவன் மூச்சு காத்திருக்கு, அதுதான் வேதமா இருக்கு. மூச்சு காத்து அந்த வேத சப்தம் எல்லாருக்கும் புரிஞ்சு விடுறதான்னா, சப்தம்ன்றது எல்லாருக்கும் எப்பவும் புரிஞ்சுடாது. ஏன்னா சப்தமும் கேட்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவாளுக்கு தான் புரியுது. அதுவும் இவ்வளவு உயர்ந்ததாய் ஒரு ரொம்ப தெய்வீகமாய் ரொம்பவும் பரமசாரமாய் எம்பெருமானை போலவே ரொம்ப பவித்திரமாய் இருக்கக்கூடியதான் அந்த எம்பெருமானுடைய மூச்சு காத்தினுடையதான அந்த சப்தம் வேதமா இருப்பத எல்லாருக்கும் புரிஞ்சு கொள்ள சாமர்த்தியம் இருக்காது. இப்பவுமே கூட பல சப்தங்கள் நம்ம காதுக்கு கேட்கறது இல்லை, கவனிச்சு பார்த்தாலும் கூட கேட்கறது இல்லை. சில சப்தங்கள் எல்லாம் சொல்றா அது காதுக்கு கேட்காதுன்னு சொல்றான், ஏன்னா அது என்ன சூப்பர் சானிக் அப்படின்றா, அது ரொம்ப அந்த சத்தம் காதுக்கு கேட்காதுன்றா. இல்ல சில சப்தங்கள் அதோட டெசிபல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அதனாலே கேட்காதுன்றா. அதனாலே சப்தம்னா காதுக்கு கேட்டுடும்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு காதுக்கு கேட்கற அளவுக்கு நமக்கு சாமர்த்தியம் காதுக்கும் இருந்து சப்தமும் காதுக்கு வந்து விழுந்தா கேட்கும். எம்பெருமானுடையதான மூச்சு காத்திருக்கு, அது மூச்சு காத்து அப்படி ஒரே சப்தமயமாய், அந்த சப்தம்தான் ரொம்ப வேதமயமாய், அந்த வேதம்தான் சனாதன தர்மமாய், அந்த சனாதன தர்மத்திலே எம்பெருமான் நமக்கு இந்த ஜீவாத்மாக்களுக்கு என்று வேண்டுமதான தர்மா தர்மங்கள் என்ன என்றோ, அந்த தர்மா தர்மங்கள் என்ன பண்ணினா தர்மமாறுது, என்ன பண்ணினா அதர்மமாறுது என்பதெல்லாம் காட்டிக்கொண்டு, இதே போலே தன்னுடையதான பெருமைகளை எல்லாமும் அதே வேதமானது காட்டுவதாய், தன்னை உபாசிப்பவர்களுக்கு மோட்சம் என்கிறதான மார்க்கம் உண்டாய், இப்படியானதான வழிகள் எல்லாம் அதுல காட்டி கொடுத்துருக்க. அதனால வேதம்ன்றது என்னன்னா, எம்பெருமானை போலே எப்பவும் சாஸ்வதமாய், அதுவும் எம்பெருமான் தானும் செய்தது என்று சொல்ல முடியாது. எம்பெருமான் எப்படி யாராலையும் சிருஷ்டி பண்ணப்படலையோ அதே போலதான் எம்பெருமான் நமக்கு அனுகிரகித்திருப்பதான இந்த வேதம் இருக்கு, எந்த மூச்சு காத்து இருக்கு, அந்த மூச்சு காத்தும் அது எம்பெருமான் சிருஷ்டி பண்ணதுன்னு சொல்லல. எம்பெருமான் சிருஷ்டி பண்ணதான் சொல்லுவார் நையாயிகர்கள். வேதம் என்பது என்னன்னு கேட்டா, வேதம் என்பது பகவான் நமக்கு சிருஷ்டி பண்ணி கொடுக்கிறான் என்று சொல்லுவாங்க. ஆனா நம்ம பாஷ்யகாரர் முதலான மகான்கள் அப்படியெல்லாம் ஒத்துக்கல. இது வேதம் சிருஷ்டி பண்ணப்பட்டது அண்ணு, இது வேதம் எம்பெருமானாலும் சிருஷ்டி பண்ணப்பட்டது அண்ணு. எப்படியானது இந்த ஜீவாத்ம தத்துவம் அனாதியோ, எப்படியானது இந்த பிரபஞ்சம் என்கிறதான பிரகிருதி தத்துவம் அனாதியோ, எப்படியானது வைகுண்டம் என்கிறதான சுத்த தத்துவம் என்கிறதான தத்துவம் அனாதியோ, இல்ல பகவான் என்கிறதான தத்துவம் எப்படி அனாதியோ, அதே போல
சுந்தரமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகமான பரமபதநாதன் திருமேனி எப்படி அனாதியோ, அதே போல அந்த பரமபதநாதனுடையதான மூச்சு காற்றும் அனாதியாய். அதனாலே வேதம் அனாதி, அது அபௌருஷேயம். அபௌருஷேயம்னா ஒரு புருஷன் பண்ணது அண்ணு, பரம புருஷனும் பண்ணினது அண்ணு, அதான் முக்கியம். இதுதான் இது ஆதியான சாஸ்திரம். இது இந்த ஆதியான சாஸ்திரம் எப்பவும் முடிவில்லாத சாஸ்திரம். இதற்கு ஒரு நாளும் அழிவு கிடையாது. எம்பெருமானுடைய மூச்சு காத்துக்கு எப்படி அழிவு கிடையாதோ, அதனாலே வேதத்துக்கும் அழிவு கிடையாது. வேதம் நாம் சொல்லுகிறோம், மறைஞ்சு போறது. இன்னைக்கு நாம் ஆத்துல புருஷசூக்தம் சொல்றோம், நாளைக்கு உதக சாந்தி சொல்றோம், இல்ல நாளைக்கு அச்சுத்ராசமேத பாராயணம் பண்றோம். நம்மத்துல இந்த சப்திச்சதை இந்த வேதம் நேத்து அது நேத்தோட போச்சு, இன்னைக்கு சொன்னது இன்னையோட போச்சு, அப்ப என்று நாளைக்கு சொன்னது எப்படி மறைஞ்சு போறதே என்று சொன்னா, நாம் நம்முடைய வாக்குனாலே சொல்லக்கூடியதான் இந்த சப்தமானது. அன்றைக்கு அது சொல்லி முடிஞ்சு போனாலும் அந்த வாஸ்தவத்துல இந்த வேதம் என்கிறதான இந்த சகல விதமான இந்த நாதஸ்வரூபமாய் இருக்கிறது எல்லாம் என்றைக்கும் எம்பெருமானுடைய மூச்சு காற்றாய் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால இந்த வேதத்தை சாஸ்வதமாத்தான் நம்ம பெரியவர்கள் அபௌருஷேயமாய்த்தான் சொல்லி கொடுத்துருக்கா. அதுக்கு அடிப்படையான ஒரு லாஜிக் என்னன்னா, பெருமாள் சாஸ்வதம், பெருமாளுடைய பரமபதநாதனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் சாஸ்வதம். அந்த சாஸ்வதமான எம்பெருமான் தான் அவனுக்கு மூச்சு காற்று என்றதான அதுவும் சாஸ்வதம். அந்த மூச்சு காற்று வேதமயமாய் இருக்கிறது என்பது உண்மை. அதனாலே வேதம் சாஸ்வதம். சரி, இந்த வேதத்துல என்ன சொல்லித்துன்னு பார்த்தோம். என்ன சொல்லி, பெருமாள் ரொம்ப கிருபையோட தர்மம் என்ன அதர்மம் என்ன என்று ஜீவாத்மாக்களுக்கு காட்டி கொடுத்த. அப்புறம் அந்த தர்மம் என்ன அதர்மம் என்ன என்பத மேற்கொண்டவர்கள் என்ன செய்தால் தர்மம் என்ன செய்தால் அதர்மம் என்றும் அதுல விளக்கி கொண்டே போன. இப்படி விளக்கி கொண்டே போனதுல இத அனுஷ்டிக்கவாளுக்கு உண்டானதான பலாபலங்கள் உண்டோ இல்லையோ, அதையும் எம்பெருமான் அதை கணக்கு வச்சுக்கிறார். இந்த யுகத்துக்கு இல்ல அடுத்த யுகத்துக்கு, இந்த சிருஷ்டிக்கு இல்ல அடுத்த சிருஷ்டிக்கு, எல்லாத்துக்கும் அளவுகோல் என்னன்னா அந்த வேதம் தான் அளவுகோல் அப்படின்னு சொன்னா, அதுல சொல்லப்பட்டதான விதிகள் என்ன இருக்குன்னா, வேதத்துல என்ன விதி சொல்லிருக்கு, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்படின்றதான ஒரு நல்ல புருஷார்த்தங்களை சொல்லியிருக்கு. அதே போல தப்பு பண்ணினா அதனாலே கிடைக்கக்கூடியதான எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கு. நல்ல ஒரு நல்லவன் ஆசைப்படுவது நல்ல விஷயமா இருக்கும். அவன் தர்மத்தையோ அர்த்தத்தையோ காமத்தையோ மோட்சத்தையோ நல்ல விதமா ஆசைப்படுவான். ஆனா ஜீவாத்மாக்கள் யார ஆசைப்படணும்னா பகவான் ஆசைப்படணும். ரொம்ப ஆனந்த சமுத்திரம் அவன், அந்த ஆனந்த சமுத்திரம் என்று சொல்ல முடியும். எப்படி ஆக்கும், சமுத்திரத்துல எத்தனையோ பொருள் கிடைக்கிறது, ஏதோ சில சில பொருள் எல்லாம் கிடைக்கிறது, வசத்தியான பொருளும் கிடைக்கிறது, ரத்னமும் கிடைக்கிறது, சங்கங்களும் கிடைக்கிறது, மத்தியங்களும் கிடைக்கிறது, இன்னும் எத்தனையோ புழுபூச்சிகளும் கிடைக்கிறது. ஆசைப்படுறவன் எதை ஆசைப்படுறான்னா, சில பேர் அதுல இருந்து சங்கத்தை ஆசைப்படுறா, பகவத் ஆராதனத்துக்கு உபயோகமா இருக்கணும்னு. சில பேர் பவழங்கள் ஆசைப்படுறா, ரத்னங்கள் ஆசைப்படுறா, அணிகலன்களா சாத்திக்கலாமேன்னு. சில பேர் அதுல இருந்து மத்தியத்தை ஆசைப்படுறா, அதை கொண்டு சாப்பிடலாமேன்னு ஆசைப்படுறான். எப்படி இந்த சமுத்திரத்துல இருந்து கிடைக்கிற வஸ்துவ ஒவ்வொருத்தர் எப்படி ஆசைப்பட்டு ஒவ்வொரு விதமான விஷயத்தை உபயோகப்படுத்திக்கிறானோ, அதே போல பகவான் என்கிறதான் அந்த ஆனந்த சமுத்திரம் இருக்கானே, அவன் ஆனந்த சமுத்திரத்துல எத்தனையோ இப்பொழுது நான் காணும் பொருள்கள் என்று சொல்லும் முடியா, எம்பெருமானுடையதான சரீரமாய் கிடைக்கிற இந்த பொருள்கள்லாம் கிடைக்கிறது. அந்த பொருள்களை கொண்டு நாம் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று நான்கு விதமான புருஷார்த்தத்துல ஏதாவது ஒரு புருஷார்த்தத்துக்கு நாம் அதை பயன்படுத்திக்கலாம். அதுல தர்மத்துக்கு உபயோகப்படுத்தலாம், அர்த்தத்துக்கு காமத்துக்கு என்றெல்லாம் உபயோகப்படுத்தினா ரொம்ப எளப்பம்னு சொல்லியிருக்கும். சமுத்திரத்துல வசத்தியானது கிடைக்கச்சு, எளப்பமானதையும் ஆசைப்படுறாளோ இல்லையோ. வசத்தியான ரத்னம் கிடைக்கிறது, ரொம்ப ஜாதியான ரத்னம் கிடைக்கிறது, ரொம்ப ராசியான ரத்னம் அது கிடைச்சாலே அவ்வளவு ஐஸ்வர்யம். சங்கங்கள் ரொம்ப லக்ஷ்மீகரமான சங்கங்கள் கிடைக்கிறது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அது கிடைக்கல, சரி என்ன கிடைக்கிறதுன்னு நிறைய கிடைக்கிறது, மத்தியம் தான் கிடைக்கிறதுன்னு சொல்லி அதை எடுத்து கொண்டு சாப்பிடுறா இருக்காளோ இல்லையோ. அதே போல பெருமாளிடத்திலே இந்த வேதத்திலே சொல்லப்பட்டதான தர்மார்த்த காம மோட்சங்களுக்கு உபாயமான வகைகளில சில பேர் தர்மத்தை ஆசைப்படுவா, அர்த்தத்தையோ காமத்தையோ ஆசைப்படுவா, கொஞ்சம் பேர் தான் மோட்சத்தை ஆசைப்படுவா.
எம்பெருமானத்தான் ஆசைப்படணும்னு தெரிஞ்சாலும் ஆசைப்படச்சே மோட்சத்தை ஆசைப்படுறதோ தர்மார்த்த காமத்தை ஆசைப்படுறது தான் ரொம்ப சுவாவமா பிடிக்கிறது. அது கர்ம வாசையினா கர்ம வாசனையினாலே அப்படிதான் பிடிக்கிறது. ஆழ்வார் சொன்னார், பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும். பொய் நின்ற ஞானம் தப்பான எண்ணம் வந்ததுப்பா, அதனாலே தப்பான காரியம் பண்ணினேன், அதான் பொல்லா ஒழுக்கும் அப்படி. அதனாலே என்ன கிடைச்சதுன்னா அப்பா தப்பான சரீரம் கிடைச்சது, தப்பான ஞானம் இருந்தது, தப்பான காரியம் பண்ணினேன், தப்பான சரீரம் கிடைச்சது. தப்பான எண்ணம் என்னப்பா அப்படின்னா, தப்பான எண்ணமா, நான் என்றும் எனது என்றும் எண்ணம் தான் தப்பான எண்ணமா இருந்தது. நான் என்று நினைக்கச்சே எனக்குள்ள இருக்கிற உயிரான ஒன்ன நினைச்சுக்கலப்பா, நான் என்று நினைச்ச போது என்னுடையதான உயிர் மாத்திரம்தான் தெரிஞ்சது எனக்கு. அதுக்கு மேலே நான் எனதுன்னு நினைச்சேன், எனதுன்னு நினைச்சதெல்லாம் உண்மையிலே உனதுன்னு நினைக்க தெரியலப்பா, அதனாலே நான் அதுவும் தப்பான எண்ணமாய் போச்சு எனக்கு. நான் என்றதும் எனது என்றதும் தப்பான எண்ணமாயிருந்ததுனாலே மேற்கொண்டு எனக்கு வேண்டியதான சுகத்தை தேடினேன், நான் சுகமாயிருக்கணும்னு தேடினேன். அப்படி தேடின போது எம்பெருமானை விட்டு ரொம்ப அகன்று வந்துட்டோம். எம்பெருமானை விட்டு ரொம்ப அகன்று வந்து எனக்கு என்றும் நான் என்றும் அபிலாஷையினாலே காரியங்கள் பண்ணதெல்லாம் எப்படி ஆச்சுன்னா தப்பா போச்சு. என்ன ஜீவா வாழ்வா, இவர் சொன்னார், உன்னை தன்னை வணங்க வைத்த கரணமிவை உனக்கு உமக்கு அன்று என்று இராமானுஜன் உயிர்கட்கு அரணங்கு அமைத்திலனேல் அரணாறு மற்ற உயிர்க்கு. தன்னை வணங்க வைத்த கரணமிவை, கைகளை கொடுத்தான் பெருமாள், பெருமாள் கைகோ பெருமாள கையை கூப்பிடணும்னு கைகளை கொடுத்தான், கண்களை கொடுத்தான், கண்ணாலே பகவானை தரிசிக்க வேணும்னு கண்களை கொடுத்தானாம், காது பகவத் விஷயத்தை கேட்கணும்னு கொடுத்தான், வாய் எம்பெருமானுடைய திருநாமத்தை வெறுவி சொல்ல வேணும்னு கொடுத்தானாம். தன்னை வணங்க வைத்த கரணம் இவை உமக்கு அன்று என்று ராமானுஜன் சொன்னாரா. மனுஷர்களே, ஜீவாத்மாக்களே, சிஷ்யாளே, உங்களுக்கு கொடுத்துருக்கானே இந்த கை கால் என்றுதான் இந்த உடம்ப கொடுத்துருக்கானே, இது பகவான ஆராதிக்கிறதுக்காக கொடுத்த உடம்பு, இது உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இல்லன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீ இதுதான் பகவானுக்கு சேஷத்துவம்னு சொல்றது. இந்த சரீரமானது பகவானுக்கு சேஷம், இந்த சரீரத்தை ஆழ்கின்றதான இந்த ஆத்மாவானது பகவானுக்கு சேஷம், இது பகவானுக்கு பிரயோஜனப்படும். அப்படி பிரயோஜனப்பட்டா எம்பெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்றைக்கும் அதே போல பகவானுக்கே பிரயோஜனப்பட்டு அதனாலே பகவானையே சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பதான மோட்சம்ங்கிறதான ஸ்தானத்தை பெருமாள் கொடுத்துட போறார் என்று பாஷ்யக்காரர் காட்டி கொடுத்தாராம். இவ்வளவுதான ஞானம் வராது. இந்த சரீரம் பகவானுக்காக, பகவானுடைய வகுப்புக்காக, பகவானை சேவிக்கிறதுக்காக, பகவானை ஆராதிக்கிறதுக்காக அப்படியே தன்னை மறந்து பொல்லரிச்சு போய் மனசெல்லாம் ஆனந்தத்தினாலே பொங்கிக் கொண்டு பகவான சந்தோஷப்படுத்தி ஆராதனை பண்றதுக்கு கிடைச்ச சரீரம்னு தோணாது. ஆனா அதே சமயத்துல என்ன தோன்றதுன்னா, நான் தர்மத்தை அனுபவிச்சு காமத்தை அனுபவிச்சு அர்த்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு தோன்றது. அப்படி தோன்றச்சே அவளுக்கு ஒரு வழிய காட்டணும். அர்த்தத்தை அனுபவிக்கிறதுக்கு அர்த்தம் கிடைக்கணும். அர்த்தம் எப்படி கிடைக்கும்னா, அர்த்தமா ஏமாத்தினா கிடைக்கும், திருடினா கிடைக்கும், மற்றவாள் அநியாயமா அவளிடமிருந்து அவளிடமிருந்து எப்படியாவது வஞ்சனையினாலே நாம் எடுத்துட்டா கிடைக்கும், இப்படி எல்லாம் சொல்லியிருக்காளோ இல்லையோ. இதெல்லாம் சில பேர் இப்படியான தப்பு வழியிலே சொல்லி கொடுத்து வழியிலே போறா. சில பேர் சொந்தமாக கூட சில பேர் தப்பு வழிக்கு போய் சேர்றா. வேதம் சொல்றது, வா அர்த்தத்தையோ காமத்தையோ சம்பாதிக்கிறதுக்கு நீ தப்பு வழியில போகாத, நல்ல வழியும் இருக்கு, இந்த நல்ல வழி இதை எடுத்துக்கோ என்று காட்டுறது. வேதம் இந்த அர்த்தத்தையும் காமத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வழிய சொல்லி கொடுத்தா அந்த வழியிலே போய் வேதம் சொன்னது சரிதான், அது சரியாத்தான் நமக்கு அர்த்தத்தையும் காமத்தையும் கொடுக்கறது என்று தெரிஞ்சின்றவன் அதுலேயே மோக்ஷத்தையும் காட்டுறதான வழியும் படிப்பான், அதையும் பார்த்து தெரிஞ்சுப்பான். அர்த்தம் காமம் சாஸ்வதம் இல்லைன்னு மனசுல போடும்போது பகவானுடைய சரணாரவிந்தம் வேணும்னு ஆசைப்பட்டு அதுலேயும் போவான். அதனால வேதம் என்ன பண்ணிட்டு, அர்த்தத்தையும் காமத்தையும் மோக்ஷத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டியதான தர்மத்தை எப்படி ஒரு சட்டமா சொல்லி கொடுக்கறது. அதனால நல்லது என்று சொல்லும்படியான
வசந்தன் அந்தது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாத மோட்சத்தை எல்லாரும் ஆரம்பத்திலே ஆசைப்பட்டு விட மாட்டா. ஆனா வாழறதுக்குன்னு ஆசைப்படும் போது அவளுக்கு அத்த காமங்கள் தேவையா இருக்குச்சு. தப்பு வழியில போய் அத்த காமத்தை சம்பாதிக்க கூடாதுன்றதுனால அது நல்ல அத்த காமத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேண்டியதான கர்மாக்களையும் சொல்றது. அதான் இங்க சொல்ற சர்வே ச வேத விதயா த்வதனுக்ரஹாத்தா. அந்த வேதத்திலே சொல்லப்பட்டதான் கர்மாக்கள் உண்டே, அதுல அத்த காம மோக்ஷங்களுக்கு உண்டானதான கர்மாக்கள் உண்டே, அது எல்லாம் என்னத்துக்குன்னா அது அனுகிரகத்தா, அப்ப அவனுடைய அனுகிரகத்துக்காக ஏற்பட்டது. எம்பெருமான் பிராபியன், எம்பெருமான் பிராபகன் என்று முக்கியமான விஷயத்த இந்த வரியில தெரிஞ்சுக்கணும். எம்பெருமான் பிராபியன், எம்பெருமான் பிராபகன். ஜீவாத்மாவுக்கு என்ன வேணும்னு கேட்டா, ஜீவாத்மாவுக்கு என்ன வேணும், ரொம்ப சந்தோஷம் வேணும், ரொம்ப சௌக்கியம் வேணும். எது ரொம்ப சந்தோஷம், எது ரொம்ப சௌக்கியம்னா பகவான் தான் ரொம்ப சந்தோஷம், பகவான் தான் ரொம்ப சௌக்கியம். அதனாலே ஜீவாத்மாவுக்கு பகவான் தான் வேணும். நாம் தெரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா தெரிஞ்சின்ற வேதவித்துக்கள், தெரிஞ்சின்ற மகாஜானிகள் என்ன சொன்னா, ஜீவாத்மாவுக்கு வேண்டியவன் யாருன்னா பெருமாள் தான் வேண்டியவன், அவன் தான் வேணும், அவன் அனுபவம் தான் வேணும். ஆ பிராபியம்னா என்னதுன்னா பகவான் தான் நமக்கு பிராபியம். பிராபியம்னா வேண்டியது, அடைய வேண்டியது. அடைய வேண்டியவன் யாருன்னா நம்மாலே அடையப்பட வேண்டியவன் பெருமாள் தான். இதுதான் பிராபியம்னு சொல்றோம். அடுத்தது பிராபகம்னா என்னது, நாம் அடைய வேண்டிய பொருளை எது சம்பாதிச்சு கொடுக்கும், அந்த உபாயம் இருக்க, அந்த உபாயம் பிராபகம். இப்போ கடையில பழம் விற்கிறது, அப்புறம் அந்த பழம் விற்கிறது, அந்த பழத்தை வாங்கணும், கையில பைசா இருந்தா வாங்கிடலாம், அந்த பைசாவை உபாயமா நினைச்சுக்கிறோம். அந்த உபாயம் என்பது என்னன்னா, அந்த பலனை எது நமக்காக்கி தருமோ அது பிராபகம், அது உபாயம். பிராபகம்னாலும் உபாயம்னாலும் ஒண்ணுதான். இப்ப எம்பெருமான் நமக்கு பிராப்தியனாயும் இருக்கான், அவன் தான் வேணும், அவனைத்தான் அடையணும், அதனாலே பிராப்தியம். சரி, அவனை யாராலே நமக்கு தர முடியும்னா, வேதம் சொல்றது பெருமாளால தான் பெருமாளை தர முடியும். பெருமாள் அவ்வளவு பெரிய புருஷார்த்தம், அவ்வளவு பெரிய பெரிய வஸ்து, வசந்த வஸ்து. அப்பேற்பட்ட வசந்த வஸ்துவை, பெரிய புருஷார்த்தத்தை சாமானியால் யாராலையும் தர முடியாது, சாமானியமான எந்த பொருளாலையும் சம்பாதிக்க முடியாது. பெருமாளை பெருமாளாலத்தான் நாம் பெற வேணும். பெருமாளை பெருமாளால பெறுவது பெருமாளை பெருமாளுடைய கிருபையினாலத்தான் பெற வேணும். அதான் சொல்லச்சே வேதம் ஏஷ சேதுர் விதரணா, ஏஷ சேதுன்னு சொல்லிட்டு பெருமாளை ஒரு அணையா சொல்லிட்டு, அணையா சொல்லிட்டு, அணைனா என்னன்னா அணை, நாம் சொல்லும் சேது என்று சொல்லும் போது பிரிட்ஜ் என்று சொன்னோம்னா பிரிட்ஜ்னா இந்த பக்கத்துலயே அந்த பக்கத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பது பிரிட்ஜ் இல்லையா. டேம்னு சொன்னோம்னா தண்ணியை நிறுத்தி வைக்கிறது, தண்ணியை நிறுத்தி வைக்கிறது. அதே சமயம் அந்த டேம் மேல ஏறி போனா அந்தண்ட பக்கம் கூட அக்கறை கூட போயிடலாம். ஆனா பிரிட்ஜுன்னு சொன்னா தண்ணியை நிறுத்தி வைக்கிறது இல்ல, அந்த பக்கம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டானதான பாதைக்கு பிரிட்ஜுன்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல ரெண்டுத்துக்குமே சேதுன்னு தான் பேரு. இந்த இக்கரையில இருந்து அக்கறைக்கு அழைச்சுன்னு போறதும் அதுவும் சேதுதான். இல்ல இக்கரை இந்த ஜலம் வந்ததுன்னா நிறுத்தி வைக்கிறதே, அதுவும் சேதுதான். டேம் பிரிட்ஜ் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் இங்கிலீஷ்ல வேற வார்த்தை உண்டு. சம்ஸ்கிருதத்துல அந்த சேதுன்ற ஒரு சொல் இருக்கு, அது ரெண்டுத்தையுமே சொல்லும். வேதம் சொல்லித்து பகவான் சேதுன்னு சொல்லித்து. பகவான் சேதுன்னா என்னன்னா வேதமே ரெண்டு விதமாயும் சொல்லித்து, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போறவன் பெருமாள், அதனாலே சேது. அக்கறை அக்கறைக்கு போனதுல அதுக்கு இங்கிருந்து போறேன்னா அப்ப சேது உபாயம் மாறுது. அக்கறைக்கு போறதுக்கு இக்கரையிலிருந்து அக்கறை போறதுக்கு சேது உபாயம் மாறுது இல்லையா. பெருமாள் சேது என்று வேதம் சொல், அதாவது என்னன்னா இந்த சம்சாரத்திலிருந்து அக்கறைக்கு போனோம்னா அந்த பகவான் தான் நமக்கு சேதுவா இருக்கான், அவன் தான் நம்ம அக்கறைக்கு கொண்டு போவான் என்பதாக சொல்லிட்டு. அதனால நாம் அக்கறைக்கு போகணும், சம்சாரத்தை விட்டு அக்கறைக்கு போகணும், அதுதான் நமக்கு மோட்சம். அந்த அக்கறைக்கு போக வேண்டிதான், அதுக்கு யார் நமக்கு உபாயமாகிறான், பெருமாள் உபாயமாகறதுனாலே பெருமாளை பிராபகன்னு சொல்லி. இப்போ பெருமாள் பிராபகன், பெருமாள் பிராப்தியம். இப்போ சர்வே ஜ வேத விதயா த்வதனுக்ரஹாத்தா, இந்த
எம்பெருமான் பிராப்தியன் எம்பெருமான் பிராபகன் என்றுதானே இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா, இப்போ இந்த வேத கர்மாக்கள்லாம் இருக்கே, இந்த வேத கர்மாக்கள் எம்பெருமான எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நமக்கு சம்பாதிக்க எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடியதான உபாயம் என்று அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய உபாயமாய் தெரிஞ்சுக்கணும். சர்வேஜ வேத விதய என்ன யோசிக்கிறேன்னா, அதனாலதான் சில வார்த்தைகள் மாறி போச்சு. நையாயிக்கால்னு சில பேர் இருக்கா, மீமாம்சகால்னு சில பேர் இருக்கா. அவ சொன்னா மீமாம்சா சாஸ்திரத்துல சொன்னா பெருமாள் என்று ஒருத்தனும் கிடையாது, வாஸ்தவத்துல தெய்வம்ன்றதே கிடையாது. நாம் கர்மாக்களை பண்ணினோம், கர்மாக்கள் நமக்கு மேற்கொண்டு கர்மாக்களை கொடுக்கறது, அதுவே தான் நமக்கு புண்ணியமாயும் பாபமாயும் போறது. நாம் நம்முடைய கர்மாவை ஒழிக்கணும். நம்முடைய கர்மாவை எப்படி ஒழிப்போம்னா, கர்மாவனால தான் ஒழிப்போம். பகவான் ஒரு தத்துவத்தை யாரும் உள்ளார உணர முடியறது இல்ல. உள்ளார உணர முடியாதான பகவத் தத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. வேதமோ நமக்கு அர்த்த காமங்களை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடியதான நல்ல வழிகள் எல்லாம் காட்டுறது. அதுல சொன்ன கர்மாக்களை பண்ணா நமக்கு கர்மாவானது சித்திக்கிறது. அதனால வேதத்தின் வழியில போவோம், நாம வேதத்தை முழுமையா நம்புவோம், வேதத்தினுடைய வழியிலே போய் வேதத்திலே சொன்ன கர்மாக்களை செஞ்சோம்னால், எப்படி நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கிறதான துஷ்கர்மா இருக்க அது வேதத்திலே சொன்ன கர்மாக்களை செய்யறதுனாலே அழிஞ்சு போறது. இப்படி கர்மாக்களை கர்மாக்களினாலே அழிச்சோமானா நமக்கு எல்லா கர்மாக்களும் தீர்ந்து போறது. எல்லா கர்மாக்களும் தீர்ந்து போனா நாம் சுத்தமாயிடுறோம், அதனாலே ஆத்மாவுக்கு விடுதலை கிடைச்சு போறது. ஆத்மாவிடத்திலே புண்ணிய பாபம் இல்லாம போனா ஆத்மா மோட்சத்தை அடைஞ்சு விடுறது. அதனால ஆத்மாவானது புண்ணிய பாபங்களை கழிஞ்சு அது அது பரிசுத்த ஆத்மஸ்வரூபமா இருந்து விட்டோம்னா அதுதான் மோட்சம் என்று மீமாம்சகாள் என்று நிரீஸ்வர மீமாம்சகாள்னு ஒரு மதம் இருக்கு. இந்த மதத்தை எல்லாம் ரொம்ப பாஷ்யம் முதலான இடங்கள்ல ரொம்ப கண்டிச்சு சொல்லுவா, ரொம்ப கண்டிப்பா இது ரொம்ப அவசியமானது. இந்த மீமாம்சக சித்தாந்தம் என்று சொல்லுவாளே, அந்த சித்தாந்தத்துல வேதத்தை ஒத்துக்கிறா, வேதத்தை ஒத்துக்கிறா, ஈஸ்வரன் ஒத்துக்கல. வேத கர்மாக்கள்லாம் புண்ணிய பாபத்தை தரதுன்னு சொல்றா. இந்த புண்ணிய பாபம்ன்றது என்னதுன்னு நிர்ணயம் பண்ணுச்சு, ஒண்ணும் இல்ல. நாம் கர்மாக்களை பண்ணுச்சு, அந்த கர்மாக்கள் இருந்து ஒரு அதிருஷ்டம் உண்டாருது. அந்த அதிருஷ்டத்துக்கு உருவம்லாம் கிடையாது, அந்த அதிருஷ்டம் ஒவ்வொரு ஆத்மாவிலையும் கூடவே இருக்கு. அந்த அதிருஷ்டம் தான் அந்த ஆத்மாவுக்கு அப்பொழுது அந்த புண்ணியத்துக்கும் இப்போ அந்த அதிருஷ்டம் தான் புண்ணியம் பாபம் என்று ரெண்டு விதமா இருக்கு. அதுல இந்த அதிருஷ்டமானது கூட இருக்குச்சு, நமக்கு இங்க சம்சாரமானது தொடர்ந்து வருது. இந்த அதிருஷ்டம் எப்பொழுது பழைய கர்மாக்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு கொடுத்தோ அப்பொழுது அதுவும் தானும் சாந்தமா போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மாவுக்கு எந்த விதமான புண்ணிய பாப்பமும் கிடையாது. இன்னொன்னு, இதுலயே சத்கர்மாக்கள்னு இருக்கு. சில சத்கர்மாக்கள் எப்படி அக்ஷயமான பலனை கொடுக்கறது, அக்ஷயமான பலன்னா அழிவில்லாத பலனை கொடுக்கும். அழிவில்லாத பலனை கொடுக்குச்சு, அந்த பலன் நம்மோட ஜீவாத்மாவோட சேர்ந்துருச்சோம்னா நாமும் அழிவில்லாத சுகத்தை அனுபவிப்போம். அதுதான் நமக்கு ஆனந்தமான மோட்சம் என்பதா சொல்லச்சு. இதுல பகவான் மோட்சத்தை கொடுக்கறதா ஒத்துக்கல, ஆத புண்ணியத்தை தரக்கூடியதான சில அதிருஷ்டம்னு ஒண்ணு இருக்குமே, அதுதான் மோட்சத்தை கொடுக்கறதா சொன்னா அத பாஷ்யக்காரர் ஒத்துக்கல. இந்த அழிவில்லாத புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம்னா என்ன, அதனுடைய உருவம் என்ன, அது எங்க ஆசிரியிச்சிருக்கு, அது என்ன திரவியமா குணமா, அது என்னது, அப்படி ஒன்றும் கிடையாது. வேதம் என்பது என்ன சொல்றது, புண்ணிய பாபம் என்பது பகவானுடையதான சங்கல்பம்தான், ஜீவாத்மாக்கள் செய்ததான கர்மாக்களுக்கு தகுந்தா போல எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவை நல்லபடியா அனுகிரகிக்கணும்னு சொல்லச்சு அது புண்ணியமா போறது. இல்ல இவன் தப்பு பண்ணிட்டான், அதனாலே அந்த தப்புக்காக இவனை கொஞ்சம் சிக்ஷிக்கணும்னு பெருமாள் நினைச்சுக்கச்சே, அதுக்குதான் பாபம்னு பேரு. இத இந்த இந்த புண்ணிய பாபத்தை எப்படி நீக்குவோம்னா, திருப்பியும் அதே எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் நீக்க முடியும். அதனால வேதத்துல அர்த்த காமங்களை சம்பாதிக்கிறதுக்காக சொன்னப்பட்டதான விதிகளாகட்டும், இல்ல மோட்சத்தை சம்பாதிக்கிறதுக்காக சொன்ன விதியாகட்டும்,
எதுவா இருந்தாலும் அது பகவானுடையதான அனுகிரகத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஏற்பட்ட சொல்லப்பட்ட விதிகள் தானே ஒழிய அதிர்ஷ்டம் என்று எம்பெருமானை மறுத்து எம்பெருமான் இல்லைன்னு சொல்லி அதிர்ஷ்டம் என்று ஒன்று உண்டு அதுதான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கறதுன்னு சொல்லாதீங்கோ என்று அந்த மீமாம்சக மதத்தை மறுத்து சொல்றார் சுவாமி. அதே போல இவ நையாயிக மதத்திலையும் அதே போலத்தான் சொல்றா. மீமாம்சகன் வந்து அதிருஷ்டம் என்று சொன்னா நையாகிய மதத்திலையும் அவளும் இதே போல கர்மாக்கள் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். கர்மாக்கள் ஈஸ்வரன் அதுக்கு ஒத்தாசை பண்ணுவார் அவ்வளவுதானே ஒழிய கர்மாக்கள் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும்னு நையாகி காலன் சொன்னான். அதை மறுத்து சொல்றாரு இல்ல ஈஸ்வரன் தான் மோட்சத்தை கொடுப்பான். ஏன்னா ஈஸ்வரன் தான் பிராபகன், ஈஸ்வரன் தான் சேது, ஈஸ்வரன் தான் பிராபியத்தை கொடுக்கக்கூடியவன், பிராபியமானவனும் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் பெரிய புருஷார்த்தமா இருப்பதனாலே அந்த பெரிய புருஷார்த்தத்தை நம்முடைய சாமர்த்தியத்தினாலே சாதிக்க முடியாது. நம்முடைய சாமர்த்தியத்தினாலே சந்தோஷப்பட்ட சர்வேஸ்வரன் தான் கொடுக்கணும். அதனாலே சர்வேஸ்வரன் தான் பிராபகன். இந்த அர்த்தத்தை தான் வேதம் சொல்றது. சர்வே ஜவேத விதயா துவதனு கிரகார்த்தா சர்வாதிகத்துவமிதி தத்துவவிதாகு. அதனால வேதம் என்பது எப்பொழுதும் எல்லா கல்பத்திலும் இருக்கிற பொதுவான சட்டமாய், அந்த சட்டத்திலே இருக்கக்கூடியது வேதோக்தமான கர்மாக்களாய், அந்த கர்மாக்களில் செய்வதனாலே வரக்கூடியதான பலன் என்று உண்டேத புண்ணிய பாபம் என்று உண்ட புண்ணிய பாபம் என்பது என்னது? அது பகவானுடைய சங்கல்பம் தான். பகவான் இந்த ஜீவாத்மாவை இவனுக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என்று நினைச்சான்னா அது புண்ணியம். இந்த ஜீவாத்மாவுக்கு சிக்ஷிக்க வேணும் என்று நினைச்சான்னா அது பாபம் அது. அதனால இந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவை குறிச்சும் பகவானுடையதான சங்கல்பம் உண்டே, அதுதான் அந்தந்த ஜீவாத்மாவுடையதான புண்ணிய பாபங்கள். அந்த புண்ணிய பாபங்கள எம்பெருமானுக்கு அனுகிரகம் என்கிறதான அந்த புத்தி ரொம்ப ஏற்பட்டு போச்சுன்னா இந்த ஜீவாத்மாவுடையதான புண்ணிய பாபங்கள் எல்லாத்தையும் சமிப்பிச்சு எம்பெருமான் தன்னுடைய திருவடி வாரமாகிற மோட்சத்தை கொடுக்கிறான். சர்வே ஜவேத விதயா துவதனு கிரகார்த்தா சர்வாதிகத்துவமிதி சத்வவிதாகு. அப்படியான வேதோக்தமான கர்மாக்களே ராம் ஓம் போ அக்னியே சுவாஹா, ஓம் போ வாயுவே சுவாஹா, ஓம் சுவாஹா என்று இப்படி சொல்றோமோ இல்லையோ, இப்படி அக்னியை சொல்றோம், வாயுவை சொல்றோம், சூரியனை சொல்றோமே, இன்னும் தான் நம்முடைய நித்திய கர்மாக்களே எத்தனையோ தெய்வங்கள் எல்லாம் சொல்றோமே, அந்த தெய்வங்கள் எல்லாம் ஆராதிக்கச்சே அந்தந்த தெய்வத்தினுடைய பேரைத்தானே சொல்றோம் நாம். தப்பணம் பண்றா வசுருத்ராதித்ய சுவரூபாள்னு சொல்றா, வசுக்களை ஆராதிக்கிறா, ருத்ரன் ஆராதிக்கிறா, ஆதித்யன் ஆராதிக்கிறா, இப்படி எல்லா கர்மாக்களிலும் சாட்சாத் நாராயணன் ஆதிக்கிற கர்மான்றதே ரொம்ப கிடையாது. கடைசியில ஹோமங்களில வந்தா விஷ்ணுவே சுவாஹான் வருமே ஒழிய வழியில சொல்லும் போதெல்லாம் எத்தனையோ தேவதைகள் எல்லாம், எத்தனையோ கந்தர்வர்களை சொல்றது, எத்தனையோ யக்ஷர்களை சொல்றது, இன்னும் எத்தனையோ தெய்வங்கள் எல்லாம் சொல்லி ஆராதனை பண்றோமே. ஆனால் நித்தியம் நாம் சந்தியாவந்தனம் என்று தானே விதிச்சது இருக்கேன், அந்த கர்மாக்களிலும் நாம் சூரியனை தானே பிரதானமாக சொல்றோம். இதே அவுபாசனம் பிரதான நித்திய கர்மா இருக்கு, அதில் அக்னியை தானே பிரதானமாக சொல்லியிருக்கு. இப்படி இன்னும் அவாவா பஞ்சமகாயங்கள்லாம் பஞ்சமகாயஜங்கள்லாம் பண்ணிச்சு சகல தேவதைகளையும் ஆராதிக்கிறா, எதலையும் சாட்சாத் நாராயணன் ஆராதிக்கிறதான வார்த்தையே கிடையாது. அப்போ எல்லா வேத கர்மாக்களும் எப்படி நாராயணன் தான் ஆராதிக்கிறதா சொல்ல முடியும்னா, அதான் அதுக்கு முன்னாடி சொன்னாரே, எந்த பொருளாக இருந்தாலும் இல்ல எந்த சிருஷ்டியாக இருந்தாலும் மனுஷனோ தெய்வமோ அச்சேதன பொருளோ சேதன பொருளோ எதுவாக இருந்தாலும் அது பகவானுடைய வெளிப்பாடு தான், அது பகவானுடைய சரீரம் தான் அது. அதனாலே வாஸ்தவத்தில் அந்த பகவானைத்தான் ஆராதிக்கிறோம். யார் பகவானைத்தான் ஆராதிக்கிறோம்ன்ற எண்ணத்தோடே கர்மாக்களை பண்றாளோ அவாதான் பரமை காந்திகள். அந்தந்த அந்தந்த தெய்வத்தை மாத்திரம் ஆராதிக்கிறோம் என்று நினைச்சான்னா அவள் பரமை காந்திகள் இல்லை. அந்தந்த தெய்வத்தை மாத்திரம் ஆராதிக்கிறோம்னு நினைச்சவாளுக்கு அந்தந்த தெய்வத்தினாலே மாத்திரம் என்ன என்ன கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாத்திரம்தான் பலன் கிடைக்குமா. அந்த அந்த தெய்வம் ஒரு இந்திரன் இருக்கான்னு, இந்திரனாலே என்ன கொடுக்க முடியும்னு பெருமாள் அவனுக்கு ஒரு ஒரு சக்தியை கொடுத்துருக்கார். நாம் ஒரு கம்பெனிக்கு போறோம், அந்த கம்பெனியில எந்த பாஸ்னு ஒருத்தனை பார்க்கறோம், அந்த பாஸ்னால என்ன செய்ய முடியும்னா அந்த கம்பெனியில என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாளோ அதுக்கு உண்டானதான விஷயங்கள்ல தான் அவருக்கு சக்தி இருக்கு. அவரிடத்துல நாம் அந்த அளவுக்கு தான் அவருடைய நெகோசியேட் பண்ண முடியும். அவராலே ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு ஒரு விஷயத்த அவரிடத்துல கேட்டு வாங்க முடியாது. அதே போல
இந்திராதி தேவதைகளுக்கு எல்லாருக்கும் அவாவா ஸ்தானத்துக்கு உண்டானதான அதிகாரத்துக்கு உண்டானதான பலன் அவாவா மூலமா கொடுக்கலாம்னு வச்சிருக்காரு. வருணனிடம் போனானா அவர் ஜலத்தை கொடுக்கிறவரா இருப்பார், அவர் வாயுவை கொடுக்கிறவரா இருக்க மாட்டார். வாயுவிடம் போனான்னா அவர் வாயுக்கு தான் அதிபதி, அவர் ரத்தனங்களை கொடுக்கிறவரா இருக்க மாட்டார். குபேரன்னு போனான்னா அவன் ரத்தனத்துக்கு அதிபதி, அவனிடத்திலே போனான்னா அக்னி வேணும்னா கிடைக்காது. இப்படி தெய்வங்கள்லாம் அவளுக்கு ஒவ்வொரு சக்தியை சம்பாதிச்சு வச்சிருக்கா. எப்படி யஜமானன் என்கிறவர் எப்படி ஒவ்வொரு சக்திய நாம் லோகத்திலே பார்க்கச்சு, யஜமானர்களுக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமர்த்தியம் இருக்கோ அதே போல அந்தந்த சாமர்த்தியத்தோடு தான் தெய்வங்களும் ஒவ்வொரு விதமாக ஒரு திட்டத்துல தான் இருக்கா. அதனால அவள் அவளிடத்திலே போய் அவளிடத்திலே கேட்கும் போது அவளுக்கு என்ன சக்தி உண்டோ அதை மாத்திரம்தான் அவளால கொடுக்க முடியும். ஆனா அதே தெய்வத்தினிடத்தை ஆராதிக்கும் போது அவனுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா தான் இந்த ரூபமா இருந்து நமக்கு செய்யறான் என்று நினைச்சுண்டு பண்ணினா ஆராதிச்சா அந்த பலன் ரொம்ப விசேஷமா இருக்கும்னு சாதிச்சார் சுவாமி தேசிகம். அந்தந்த தெய்வங்களார அந்தந்த தெய்வங்கள் மாத்திரம் பலன் கொடுக்கறதா நாம் போய் ஆராதிச்சுமானா அந்தந்த தெய்வங்கள் மாத்திரம் கொடுக்கறதா நாம் கேட்டு வாங்கிக்கிற பலன் எப்படி இருக்கும்னா குறையுள்ளதா இருக்கும். அதே அந்த தெய்வங்களுக்குள்ளே இருக்கிற சர்வேஸ்வரன் நமக்கு கொடுக்கறான்னு சொன்னான்னா அந்த பலன் பூர்ணமா இருக்கும். சாட்சாத் சர்வேஸ்வரனிடத்திலே போய் பெருமானுடையதான திவ்யமங்கல விக்கிரகத்திடமே போய் பிரார்த்திச்சு வாங்கிக்கிற பலன் எப்படி இருக்கும்னா ரொம்பவும் அமோகமா இருக்கும். அதனாலே பலன் பெறுவது என்றது மூன்று விதம் இருக்கு. இந்த தெய்வம் தான் கொடுக்கறது, ஒருத்தன் பிள்ளையார் கோயிலுக்கு போறான், பிள்ளையார் தான் கொடுக்கறாருன்னு நினைச்சுன்னு கேட்டு வாங்கிட்டு வரான், அது எப்படி இருக்கும்னா அது பலன் கிடைக்கலாம், ஆனா அந்த பலன்ல குறை இருக்கலாம். அது குறை இருக்கும், என்ன குறை இருக்கும்னா அதை விஸ்தரிக்கணும். அது அதனாலே கிடைக்கிறது இருக்க, அந்த 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 தெய்வம் கொடுத்ததுன்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தானே அது எப்படி இருக்கும்னா அதுல ஏதாவது ஒரு குறை உள்ளதா இருக்கும். ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டான், பிள்ளையார் கோயிலுக்கு போனான், சுத்தினா பிள்ளை கிடைச்சது, பிள்ளை பிறந்தா விட்டு அந்த பிள்ளை எப்படி இருக்கும், பிள்ளை வேணும்னு கேட்டான் பிள்ளை கிடைச்சு, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்ததோன்னா இது திருப்பியும் அதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணணும். அப்புறம் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தது, ஐயோ அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தா போருமா, நன்னா படிச்சு நன்னா முன்னுக்கு வரணும். சொன்னதை கேட்கிற பையன் வேற, சொன்னதை கேட்கிற பையன் நன்னா படிச்சு நன்னா முன்னுக்கு வருதுன்றது வேற. அப்புறம் நன்னா முன்னுக்கு வந்தா விட்டு திருப்பியும் அந்த பிள்ளை எப்படி இருப்பான்னு, அந்த பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் ஆகணும், நன்னா கல்யாணம் ஆகுமோ அப்படின்னா சரி நன்னா கல்யாணம் தான் ஆச்சு அப்படின்னா, ஐயோ அவன் கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு குழந்தை பிறக்கலையே அப்படின்னு திருப்பி, இப்படி அந்த பிரார்த்தனைகள்ல ஒண்ணுக்கொண்ணு 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 அடுத்தடுத்து குறை உள்ளதாகத்தான் ஏதாவது பலிக்கும். அது அத பெருமாள் ஒரு கதையில காட்டினார். இங்க இந்த பிள்ளையாரு சொன்னதுனாலே பிள்ளையாருக்கு பிள்ளையாரிடத்திலே பக்தி இருக்கிறவா யாருக்காவது மனசுல குறை வரும், ஐயோ பிள்ளையாரு சொல்லிட்டாருன்னு. பிள்ளையார் மாத்திரம் இல்ல, பிள்ளையார் என்ன, முருகன் என்ன, சிவன் என்ன, பார்வதி என்ன, இன்னும் எத்தனையோ தேவதைகள் என்ன, இந்திராதி தேவதைகள் என்ன, எந்த தேவதைகளாயிருந்தாலும் அவ கொடுக்கற பலன் குறவாத்தான் இருக்கும்னு பெருமாள் ஒரு கதையில காட்டுறாரு. அவர் கிருஷ்ணாவதாரத்திலே காட்டுறாரு. கிருஷ்ணாவதாரத்துல பெருமாளுக்கு முதல்ல குழந்தையே பிறக்கல, ருக்மிணி தாயாருக்கு குழந்தை பிறக்கல. உடனே ருக்மிணி தாயார் சொல்றா, நமக்குதான் குழந்தையே பிறக்கலையே, பரமசிவன் தான், பரமசிவன் பார்வதி உமா மகேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமே, நாம போய் உமா மகேஸ்வரனிடத்திலே போய் குழந்தைய அனுகிரகம் பண்ணு, அவர் அனுகிரகத்தினாலே குழந்தை வேணும்னு கேட்கலாமே அப்படின்னு சொல்றா. இப்படி பெருமாளும் தன்னிடத்திலே ஒரு முறை வந்து வரம் கேட்கணும்னு ஏற்கனவே சிவன் ஒரு முறை தபஸ் பண்ணியிருக்கார். அந்த தபஸுக்கு பலனாத்தான் இந்த காரியம் நடக்கிறது. எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளே போனான்னா ரொம்ப வைஷ்ணவமான ஒரு காரணம் இருக்கும். உமா மகேஸ்வரன் இடத்துலே போனா உமா மகேஸ்வரன் அனுகிரகம் பண்ணார், ஒரு குழந்தை பிறந்தது. ஆஹா, குழந்தை பிறந்தது ரொம்ப சந்தோஷம், அவளுடைய அனுகிரகத்தினாலதான் குழந்தை பிறந்தது இல்லைன்னு சொல்லல, கண்ணனுக்கு ருக்மிணி தாயாருக்கு அப்படி குழந்தை பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு பிரத்யும்னு பெயர். ஆனா அந்த குழந்தை குழந்ததா பிறந்த உடனே கொஞ்ச நாள்ல காணாம போயிடுச்சு. அப்புறம் காணாம போயிடுது அந்த பையன், திருப்பியும் 20 வயசு கழித்து அப்புறம் பெருமாள் திருப்பியும் அவன் எங்க ஏதோ போய் பிடிச்சுன்னு வர. அவ குழந்தை பிறந்தது அவளுடைய அனுகிரகமா இருந்தாலும் பிறந்த குழந்தைய வச்சுட்டு நல்லா சந்தோஷமா வளர்க்க முடிஞ்சதோ அது வளர்க்க முடியல. அதுக்கப்புறம் அந்த பையன் பெரியவனாகி கல்யாணமான விட்டு சம்பராசுரன் அப்படின்றவன சம்ஹாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியா ஆத்துக்கு வந்து சேர்றது அந்த பிள்ளை. இந்த கதையில என்ன காட்டுறாருன்னா பெருமாள் ஏதோ உமா மகேஸ்வரன் இடத்துலயே போய் பிரார்த்திச்சார் அப்படின்னா தாயார் புனி தாயாரோடு சென்று பிரார்த்திச்சார், பிரார்த்திச்சா குழந்தை கிடைச்சது,
குழந்தை பிறந்ததே ஒழி அந்த பிறந்த வரைக்கும் அவளுடைய அனுபவமா இருக்கலாம், பிறந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் அது குறைவுள்ளதா தானே இருக்கு. கடைக்கலைய குழந்தை, அந்த குழந்தைய வச்சு அனுபவிக்க முடியலையே. இப்படி இந்த இதிகாச புராணங்கள்ல ரிஷிகள் காட்டி கொடுக்கறது, அந்த வேதத்துல எம்பெருமான ஆராதிச்சா எம்பெருமான் கொடுக்கிற பலன் கிடைக்கிற எம்பெருமானிடமிருந்து கிடைக்கிற பலன் பூர்ணமா இருக்கும். அதே சமயம் மத்தவாள் கொடுக்கற பலனா இருந்தா குறவாத்தான் இருக்கும்ன்றது காட்டுறதுக்கு இது ஒதுக்குறேன். பெருமாள் கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் வாசிச்சார், அப்புறம் ஆச்சாரியன் அப்போ 64 நாளில் 64 கலையும் வாசிச்சேவா ரொம்ப சந்தோஷம் போயிட்டுவான்னு சொன்னார். இல்லை ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ணாதான் வித்யைக்கு பலன்னு சொல்லியிருக்கு, அதனால ஏதாவது என்னிடத்துல ஏதாவது ஒரு சம்பாவனை கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஒன்றும் வேண்டாமப்பா, நீ போயிட்டு வா, உன்ன மாதிரி சிஷ்யன் இப்படி ஆச்சரியமா காலக்ஷேபம் பண்ண சந்தோஷமே எனக்கு பெரிய சம்பாவனை தான், போயிட்டுவான்னு சொன்னார் அவர். ஆனால் அவரோ விடலை. சரின்னு அவர் ஆம்பியால போய் கேட்டார் அந்த சாந்திவன் மகரிஷி. இந்த பையன் வாசிச்சான், 64 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டான், ஆத்துக்கு புறப்படுறானா, போச்சே ஏதாவது சம்பாவனை கொடுக்கணும்னா உனக்கு என்ன போடும்னா, ஐயோ இப்படி இருக்கே 64 நாள்ல 64 விதிகளை வாசிக்கக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரன்னா அவன் எப்போ ஏற்பட்ட சூரனா இருப்பான். எத்தனை வருஷம் முன்னாடி நம்ம குழந்தை ஒன்று செத்து போச்சோ இல்லையோ, 18 வருஷம் முன்னாடி ஒரு குழந்தை நம்ம பையன் செத்து போயிட்டானே, சமுத்திரத்துல அடிச்சுட்டு போயிட்டானே, அந்த குழந்தைய திருப்பி கேளுங்க அவன் இடத்துல கொடுந்து கொடுத்துருவான், சூரனா இருக்கான் அந்த பையன் அப்படின்னு. பெருமாள் அந்த 18 வருஷம் முன்னாடி போன குழந்தைய திருப்பியை கொண்டு கொடுக்குறாரு. சமுத்திரத்தினிடத்துல போய் கேட்டார், அப்புறம் அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணார், அதுக்கப்புறம் நேர யமனிடத்திலே போனார். யமனிடத்திலிருந்து பிரிச்சு கெடுத்து கேட்டு வாங்கின்னு வந்துட்டாரு. அந்த குழந்தை யமலோகத்துல இருந்தது. சில பேர் கேள்வி கேட்பா, ஆச்சாரியன் பிள்ளை யமலோகத்துக்கு போகுமா சுவாமின்னு கூட கேள்வி கேட்கலாம். பெருமாள் அந்த சாந்தீபனினுடைய புத்திரன் இந்திரலோகத்திலிருந்து பிடிச்சின்னு வந்தார், சந்திரலோகத்திலிருந்து பிடிச்சின்னு வந்தார் அப்படின்னு சொன்னா, சூரிய மண்டலத்திலேருந்து பிடிச்சின்னு வந்தாருன்னா பரவாயில்ல, யமலோகத்திலேருந்து பிடிச்சின்னு வந்தாரே சுவாமின்னா, யாருக்கும் அவளுடைய அபச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி என்னவும் கிடைக்கலாம். இதுல ஏதோ சில ஏதாவது ஒரு பெருமையை மாத்திரம் வச்சுண்டு, ஆஹா நான் அந்த வம்சத்தை சேர்ந்தவன், நான் அந்த சுவாமியினுடைய பிள்ளையாக்கும், அதனால என்ன பெருமாள் ஒன்றும் செய்ய மாட்டார், அதனாலே நான் ஓஹோன்னு இருப்பேன், என்னுடைய பாவத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதெல்லாம் நினச்சிக்கவே முடியாது. யாருடைய கர்மா உண்டோ அவாவாளுடைய கர்மாவை அவாவா தான் அனுபவிச்சாகணும். யாராக இருந்தாலும் அவாவாளுடைய ஆகாரத்தை அவாவா வாயால் தான் ஷார்ட் ஆகணும். அதனால அதையும் சேர்த்து காட்டுறது இந்த கதை. ஏதோ நம்ம பெரிய குலப்பெருமையை மாத்திரம் வச்சுண்டு, நம்ம வம்ச பெருமையை மாத்திரம் வச்சுண்டு நமக்கு விசேஷமான லோகங்கள்லாம் கிடைச்சுடலாம், நம்ம பெருமாள் ஒன்றும் செய்ய மாட்டார் என்றெல்லாம் நினச்சிக்க முடியாது என்ற அர்த்தத்தையும் இதோட கூட சேர்ந்து அப்படியே கதையாக சொல்லிட்டு போச்சே பெரிய விஷயத்தை ரிஷிகள்லாம் நமக்கு பாரதத்தில் ராமாயணத்துலலாம் காட்டி கொடுக்குறார். அதே பெருமாள் ஆனால் இருந்தாலும் நல்ல ஆச்சாரியாளிடத்துல நல்ல வம்சத்தில் வந்தா எப்படியாவது பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்காம போகாது. ஏன்னா அவளுடைய புண்ணியம் நமக்கு வருமோ இல்லையோ அதையும் சேர்த்து காட்டுறது. அப்படி ஆச்சாரியனுக்கு பிறந்து அப்படியே அவனுந்தான் ஒரு தப்பான லோகத்துக்கு போயிருந்தாலும் அந்த ஆச்சாரியனுடையதான கடாட்சத்தினாலே, அந்த ஆச்சாரியன் எம்பெருமானுக்கு உகப்பான காரியங்களை செஞ்சதுனால, அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே அந்த ஆச்சாரிய சம்பந்தமானது எப்படியாவது ஒரு நாள் காப்பாத்தி கொடுத்துரும் அப்படின்றதையும் சேர்த்து காட்டுறது இந்த கதை. இதுல சொல்ல வந்த தாத்பரியம் என்னன்னா, வேதத்திலே சொல்லப்பட்டதான கர்மாக்கள் எல்லாமே அது எம்பெருமானுடைய அனுகிரகத்தை சம்பாதிக்கிறதுக்காக சொன்னதுதானே ஒழிய, அது இன்னொரு தேவத்தினுடைய அனுகிரகத்தை சம்பாதிக்கிறதுக்காக சொல்லல. அப்படி அந்த தேவத்தை கொடுக்கக்கூடியது எதுவாயிருந்தாலும் சொல்பமான பலனாயிருக்கும்னு கட்டி கொடுத்துருச்சு. அதே சமயம் அதை எம்பெருமானுக்கு ஆராதனமாக தான் அந்த கர்மாவை பண்றோம் என்ற தெளிவோடே பண்ணினா அந்த கர்மாவானது பரிபூர்ண அனுகிரகமாய், என்றைக்கும் குறைவில்லாத அனுகிரகமாய், என்றைக்கும் மேன்மேலும் பரிபூர்ணமாய் அமோகமாய் இருக்கும். சுவாமி தேசிகன் 3 விதமா காட்டுறார் இந்த இடத்துல, இங்க காட்டல வேற இடத்துல காட்டுறார். ஒரு தெய்வத்தினிடத்திலே போய் அந்த தெய்வம் கொடுக்கறது என்று நம்பி அந்த தெய்வத்தினிடத்து கெஞ்சி கேட்டு வாங்கி கொண்டு வந்தா அந்த தெய்வம் கொடுக்கற பலன் விகலமாய் இருக்கும். விகலமாய் இருக்கும்னா ஒரு குறையுள்ளதா இருக்கும், ஒரு குறையுள்ளதா இருக்கும். பஸ்மாசனிடத்துல அந்த கதையில பார்க்கலாம், அந்த பஸ்மாசுரன் இந்த சிவனிடத்திலே போய்
வரணா வாங்கினா என்ன ஆயிடுச்சு கடைசியில, அது அவனுக்கே குறைவுள்ளதா, அவனுக்கே அழிவு கொடுத்ததா எடுத்து. அதான் இன்னொரு தெய்வம் நமக்கு கொடுத்தால் நமக்கு குறைவுள்ளதா இருக்கும். அதையே அந்த தெய்வத்துக்குள்ளே இருந்து எம்பெருமான் தான் நமக்கு கொடுக்கிறார் என்று நினைச்சுட்டான்னா அது பூர்ணமா இருக்கும். சாட்சாத்தாக பகவானிடத்திலே போய் அம்மனுடைய அப்ராகிருத தெய்வமங்கல விக்கிரகத்திலே கேட்டு வாங்கினமான அந்த பலன் அமோகமா இருக்கும். சர்வே ஜவேல விதையா துவதனு கிரகாத்தாக எல்லா விதமான வேதோக்தமான கர்மாக்களும் அப்பா உன்னுடையதான திருப்திக்காகத்தான், உன்னுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காகத்தான் என்று சொல்லியிருக்காப்பா. அதனால சர்வாதிகஸ்வமிதி தத்துவீதாகு சர்வாதிகஸ்வமிதி, அதனால் எல்லாவற்றிலும் மேம்பட்டவனாய், மேம்பட்ட உபாயமாய், மேம்பட்ட தத்துவமாய், மேம்பட்ட புருஷார்த்தமாயிருக்கப்பா நீ. அதனாலே சர்வாதிக உயர்ந்த தத்துவமாயும், மேம்பட்ட தத்துவமாயும், மேம்பட்ட உபாயமாயும், மேம்பட்ட புருஷார்த்தமாயும் நீயாயிருக்க. விஸ்வாதிகோ ருத்ரோ மகர்ஷி என்று வேதம் சொல்லித்து, எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவன் ருத்ரன் தான் சொல்லித்து. இங்க ருத்ரன்ற சப்தம் நாராயணன் சொல்றது. எம்பெருமானுடைய திருநாமந்தான் எல்லா திருநாமம். சாஸ்திரநாமத்திலே எம்பெருமானுடைய திருநாமம் 1000 திருநாமங்களினாலே சொல்லப்பட்டது. அதனால ருத்ரன் என்ற திருநாமம், சம்பு என்ற திருநாமம் எல்லாம் உண்டு. எம்பெருமானுடைய திருநாமம் தான் எல்லா திருநாமங்களும். அந்த எப்படி நாம் பெருமானுடைய பெயரை வச்சுக்கிறோமோ, நாம் எப்படி பெயரை வச்சுக்கிறோம், ரங்கன்னு பேர் வச்சுக்கிறோம், வரதன்னு பேர் வச்சுக்கிறோம், இது இந்த மாதிரி ரங்கன் வரதன் என்றதெல்லாம் இந்த இப்பொழுது நமக்கு கிடைச்சிருக்கிற அர்ச்சாவதாரமான திருமேனி. ஆனா இந்த ரங்கன் வரதன் இப்படியான இந்த அர்ச்சாவதார திருமேனிகள்லாம் இருக்கே, இதே மாதிரியான திருமேனிகள் என்று ஆதி சிருஷ்டியிலிருந்தே எல்லாம் உண்டானா எல்லா திருமேனிகளும் உண்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ அப்போது எம்பெருமான் அவதரிச்சு அதனாலே கிடைக்கிறதான திருமேனிகள், அதனாலே அதுக்கு ஏற்பட்ட திருநாமங்கள், அந்த திருநாமங்கள் நம்ம பெரியவாள்லாம் வச்சுருக்கா. ஆனா எப்பொழுதுமே எப்பொழுது சாஸ்வதமாய் வேத புருஷனாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு வேதத்திலே காட்டப்பட்டதான திருமேனிகள் என்று அது வேதத்திலே காட்டப்பட்டதான திருநாமங்கள்னு உண்டு. அப்பேற்பட்ட திருநாமங்கள் உண்டு. அதுல எம்பெருமானுக்கு ருத்ரன் என்னும், சம்பு என்னும், இப்படியான ஐர்புத்தியன் என்றும், இப்படியான பல திருநாமங்கள், அதே போல பிரம்மா என்னும், இந்திரன் என்றும், வருணன் என்னும், அக்னி என்னும், வாயு என்னும், எல்லாம் பெருமாளுடைய திருமேனி தான். அந்த பெருமாளுடைய திருநாமங்கள் தான். அந்த திருநாமத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் அடையாளமா திருநாமங்களை வச்சுட்டு இருக்கா. அக்னின்னு சொன்னோம், அது பெருமாளுடைய திருநாமம். அந்த திருநாமத்தை இந்த அக்னின்ற இந்த தேவன் வச்சுட்டு இருக்கான். வாயுன்னு பெருமாளுடைய திருநாமம். இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஏன் பெருமாள் அக்னி, ஏன் வாயு, ஏன் வருணன் என்று ஒவ்வொரு திருநாமத்துக்கும் காரணம் இருக்கு. அந்த காரணம் எல்லாம் பெருமாளுடைய பெருமையினாலே ஏற்பட்டதுனால மொத்தம் பெருமாளுடைய திருநாமங்கள் தான் அது. அந்த திருநாமத்தை இவெல்லாம் வச்சுட்டு இருக்கலாம். அத பிரகிருதம் 45 ஐஷிங்கர், 45 ஐஷிங்கர் பிரகிருதமே அழகா சொன்னார். அவர் ஒரு ஒரு தேசத்துல வண்ணான் உத்தாயிருந்தான். அந்த வண்ணானுக்கு பூபதியின் பெயரு. அதே பூபதின்ற சப்தம் என்னத்த சொல்லும்னா, பூபதின்ற சப்தம் ராஜாவைத்தான் சொல்லும். பூமிக்கு பத்தியானபடினாலே ராஜாவைத்தான் சொல்லும். அதனால உண்மையிலே பூபதின்ற சப்தம் ராஜாவைத்தான் சொன்னா சொல்றதா இருந்தாலும் ராஜாவுக்கு இன்னும் பிரதானமான பல பேர் உண்டு. அவனுக்கே சில விசேஷமான பேர் உண்டு. அவன் ஒரு விக்ரமார்த்தாண்டன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் இருந்திருக்கலாம். அவனுக்கு விக்ரமார்த்தாண்டன் அப்படின்னு அவனுக்கு பேர், பிரதானமான பேர். அதே பூபதி என்பதெல்லாம் அவனுடைய பெருமையை சொல்லி வந்த பேர். ஆனா இந்த பையன் என்ன பண்ணா, அந்த வண்ணான் பையன் என்ன பண்ணினான், அவாத்துல அவனுக்கு பூபதினு பேர் வச்சதுனால அவன் எல்லாரும் பூபதி பூபதினு கூட்டா. சரி, இப்போ ஒருத்தன் தபால் போட்டான், இன்னொரு தேசத்துல இருந்து தபால் போட்டான், அவன் பூபதிக்கு தபால் போட்டான். தபால்காரன் யாரிடத்துல கொண்டு போய் போவான், பூமிக்கு பத்தியா இருக்கிற விக்ரமார்த்தாண்டனிடத்துல அந்த கொண்டு போய் கொடுப்பான் அந்த தபால? இல்ல, பூபதின்னு தபால் போட்டா அந்த தபால்காரன் இந்த வண்ணான் கிட்டதான் வந்து கொடுப்பான். ஏன்பா நீ தானப்பா பூபதி, இந்தா பிடிச்சுக்கோ, இந்த தபால வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுப்பான். ஆனா இந்த பூபதின்னு நிஜமாவே பூமிக்கு பதியா கிடையாது. பெருமாளுக்கு இருக்க அந்த ராஜாவுக்கு இருக்கிறதான பெரிய அந்த ஒரு அந்தஸ்து சொல்லக்கூடிய பூபதின்ற பேரை இவா அந்த குழந்தைக்கு வச்சுக்கிறான். ஏன்னா குழந்தை ராஜா மாதிரி, அதனால ராஜாதான் அவன் என்ற அபிமானத்தினால எப்படி பூபதி ராஜான்னு பேர் வச்சுட்டாலும் உண்மையிலே இந்த பூபதினோ ராஜான்னோ இந்த பெருமை யாருக்கு உண்டுன்னா அந்த சக்கரவர்த்திக்கு தான் உண்டு. அதே போலத்தான் அக்னி அக்ரம்னி தக்னி, அவன் தான் முன்னுக்கு அழிச்சுட்டு போறவன். அதனாலே அக்னி அவன் தான் நம்ம முன்னுக்கு அழிச்சுட்டு போவான் சுவாமி.
அதே போல வருணன் வாயு எல்லா திருநாமத்துக்கும் பேரு. இந்திரன்னா என்னன்னா இது பரமேஸ்வரியே ரொம்ப சொத்துக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இந்திரன்னு பேர் வச்சுக்கிறான். இந்திரன்னா இவன் பெரிய சொத்துக்காரனா இருக்கான், அதனால இவனுக்கு இந்திரன்னு பேரு. அந்த பேர் ஏற்பட்டிருக்கு. ஆனா நிஜமாவே எல்லா சொத்துக்கும் பெரியவனா இருக்கிறவன் யாருன்னா பெருமாள் தான். அதனால அவனுக்கு தான் இந்திரன்ற திருநாமம், அவனுக்கு தான் அக்னின்ற திருநாமம். அந்த திருநாமத்தை இந்த தேவதைகள்லாம் வாங்கி வச்சுக்கிறான். அதனால இந்த திருநாமங்களின் அதான் முன்னாடியே சொன்னார் அவர், எப்பொருட்கும் சொல்லானை சொன்னேன் சொகுத்துன்னு ஆழ்வார் சொன்னாரே அதே அர்த்தத்தை தான் அந்த ரெண்டாவது குரலை சொல்லச்சே எல்லா சப்தங்களும் உன்னையத்தான் சொல்றது, அப்புறம் எல்லா கர்மாக்களும் உன்னைத்தான் ஆராதிக்கிறது, அதனாலே உன்னுடைய அனுகிரகத்துக்காகத்தான் எல்லா கர்மாக்களும் ஏற்பட்டிருக்கிறது, அதனாலே நீயே எல்லாவற்றிலும் பெரியவனா இருக்கிறாய். அதனால இந்த தெய்வங்கள்லாம் சொல்லும், இப்போ தெய்வங்களை பத்தி சொன்னோமே அந்த தெய்வங்கள் யாரும் எதனாலும் பெரியவா கிடையாது. அந்தந்த ஸ்தானத்துக்கு எம்பெருமானிடத்தினுடைய அனுகிரகத்தினாலே வந்து அந்த ஸ்தானத்தை நிர்வகிச்சுட்டு இருக்கிறவா. ஆனா உண்மையிலே எல்லாருக்கும் மேம்பட்டவனாய் பெரிய தத்துவமாய் பெரிய உபாயமாய் பெரிய புருஷார்த்தமாய் இருப்பவன் நீயானபடியினாலே சர்வாதிகத்துவம் இது தத்துவ விதத்ததா விஸ்வம் சுபாஸ்ரயபதீஷ வபுஸ்துவதீயம் சர்வாகிர த்வயி பதந்தி ததோதி சர்வா சர்வேத வேத விதயா துவதனுகிரகார்த்தா சர்வாதிகத்துவமிதி தத்துவ விதஸ்ததாஹு. இப்படி ரெண்டாவது ஸ்லோகத்தினாலும் பெருமாளை பத்தியே சொல்றேன். இதுல மேற்கொண்டு என்னென்ன சொல்லிட்டு போவார்னு ஒரு சுருக்கமா சொல்றேன். இல்ல பெருமாளை பத்தி சொல்லுவார், ஜீவாத்மாவை பத்தி சொல்லுவார், ஜீவாத்மா அனுஷ்டிக்க வேண்டியதான உபாயங்களை பத்தி சொல்லுவார், ஜீவாத்மா தான் பெற வேண்டியதான புருஷார்த்தங்களை பத்தி சொல்லுவார், ஜீவாத்மாவுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய விரோதியை பத்தி சொல்லுவார். இது மொத்தத்துல என்ன சொல்றதுன்னா அர்த்த பஞ்சகம்னு சொல்றது. இந்த அர்த்த பஞ்சகத்தை விவரிக்கிறதா தான் இந்த கிரந்தமானது போகும். இதுலயே எல்லாம் அடங்கிடும். இந்த சரணாகரி சாஸ்திரம் போறாவும் அடங்கிடும். அது அர்த்த பஞ்சகம்னா என்னன்னா இது ஒரு அஞ்சு விஷயம். அது இந்த அஞ்சு விஷயம்ன்றது எல்லா விஷயத்துக்கும் உண்டு. அது சுருக்கமா சொன்னா இப்போ நம்ம தூங்குறோம் அப்படின்னா அதுலயும் அஞ்சு விஷயம் உண்டு. படிக்கிறோம்னா அதுலயும் அஞ்சு விஷயம் உண்டு. சாப்பிடறதுக்காக தலைகை பண்றோம்னா அதுலயும் அஞ்சு விஷயம் உண்டு. ஒவ்வொரு விஷயத்துலயுமே அஞ்சு விஷயம் உண்டு. அதே போல வேதாந்தத்துக்கும் அஞ்சு விஷயம் உண்டு. இப்போ நம்ம தூங்குறோம்னு வச்சுக்கோம், அதுக்கு அஞ்சு விஷயம் உண்டு. என்னன்னா இப்போ தூங்க போறவன் இருக்கானே இல்லையா, அவனுக்கு தூக்கம் தேவையா இருக்கு. அது ஏன் தூங்குறான் அப்படின்னு ஆயாசமா இருக்கு, அதனால தூக்கம் தேவையா இருக்கு. அதனால என்ன வேணும் அவனுக்கு அப்படின்னா, இப்ப வேணும்ன்றது தூக்கம், அதுதான் பிராப்தியம். தூக்கம் அவனுக்கு வேணும், ஆனா தூக்கம் என்பது பிராப்தியம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பிராபியமான தூக்கத்தை அடைய போறவன் யாரு அப்படின்னா, இந்த தூங்க போறவன் தான் பிராப்தா அப்படின்னா, தூங்க போறவன் பிராப்தா, அவனுக்கு வேண்டியது தூக்கம். ஆச்சா, இவன் பிராப்தா பிராப்தியம் அப்படின்னு ரெண்டுத்த தெரிஞ்சுட்டோம். அடுத்தது இந்த தூக்கத்துக்கு உபாயமா இருப்பது என்ன? தூக்கத்துக்கு உபாயம் என்ன? ஃபேன் போட்டுக்கிறான், அதுக்கப்புறம் பெட்டு நல்ல இது போர்வை இதெல்லாம் இருக்கு, படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்கு, இதெல்லாம் உபாயம் இருக்கு. இப்ப தூங்குறதுக்கு உபாயம் என்று என்னன்னு தெரிஞ்சிடணும். ஆக பிராப்தாவானவனுக்கு உபாயம் இருந்ததுன்னா அந்த பிராப்தியமான தூக்கம் கிடைக்கிறது. ஆனா இதுக்கு விரோதியும் இருக்கு. தூக்கத்துக்கு விரோதி என்ன அப்படின்னா, இதே இந்த எக்ஸாம்பிள் முன்னையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தூக்கத்துக்கு விரோதி என்ன அப்படின்னா, தூக்கத்துக்கு விரோதி எத்தனையோ இருக்கு இல்லையா. நிறைய தீர்த்தத்தை ஷாட்டு கொடுத்துக்கிறான், கொடுத்துருந்தா அவனுக்கு யூரின் பாஸ் பண்ணும் அப்படின்னு ரொம்ப உபதிரவமா இருக்கு. உடனே தூக்கத்தை கலைஞ்சி விழுந்து விடுவான். இல்லைன்னா தூக்கத்துக்கு விரோதியா ஏதாவது கொசு குசு ஏதாவது கூட கடிக்கலாம். இல்லைன்னா கவலைகள் ஏதாவது தூக்கத்தை கலைக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தூக்கத்துக்கு விரோதியானது. ஆக இப்ப என்ன தெரிஞ்சுட்டோம்னா, பிராப்தாவுக்கு பிராப்தியத்தை அடைவதற்கு உபாயமும் உண்டு, அதை அடைய விடாம தடுப்பதற்கு விரோதியும் உண்டு என்று தெரிஞ்சு. சரி, இந்த நன்னா தூங்கிட்டான் சுவாமி, தூக்கம் நன்னாவே இருந்தது, தூங்கி எழுந்தாச்சு. தூங்கி எழுந்தா என்ன இருக்கு? ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு, மேற்கொண்டு நன்னா காரியம் பண்ணலான்னு. ஆக தூக்கத்துக்கு பலன் என்ன அப்படின்னா, ஃப்ரெஷ்னஸ் தான் பலன். ஆக இப்ப என்ன தெரிஞ்சுட்டோம்னா, இப்போ பிராப்தா அவன் தூங்க போறவன், பிராப்தியம் அவனுக்கு நிம்மதியான தூக்கம், பிராப்திக்கு உபாயம் அதுதான் இந்த படுக்க முதலானதெல்லாம்,
அந்த உபாய அந்த பிராப்திக்கு விரோதி என்ன? அவன் விரோதியா அதான் கவலைத்தான். இல்லைன்னா கரண்ட் போயிடுறது, ஃபேன் இல்லை, நின்று போச்சு, இப்படி ஏதோ ஒன்று, ஏசி ஒர்க் பண்ணல, இப்படி ஏதாவது இருக்கு. இது இதுதான் பிராப்தி விரோதி. நான் என்ன தெரிஞ்சுட்டோம்? இப்போ பிராப்தாவை தெரிஞ்சுட்டோம், பிராப்திக்கு உபாயத்தை தெரிஞ்சுட்டோம், பிராப்திக்கு விரோதியை தெரிஞ்சுட்டோம், இந்த பிராப்தி என்று சொல்ல முடியாத பிராப்தியும் அதையும் தெரிஞ்சுட்டோம், இதுக்கு மேலே கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுட்டோம். இது அஞ்சும் உண்டு. ஆக இப்படி பிராப்தா, பிராப்தியம், பிராப்தி உபாயம், பிராப்தி விரோதி, அப்புறம் பிராப்திக்கு மேலே இருக்கக்கூடிய பலன் உண்டு. இது அஞ்சையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்கலாம். படிப்புனாலும் உண்டு, தலிகன்னாலும் உண்டு. ஆண்டவன் சொல்லுவார் தலிகையில கூட உண்டு அப்படின்னு சொல்லுவார். தலிகை மைசூர் பாக், மைசூர் பாக் வேணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறான். மைசூர் பாக்கு அதுதான் இப்பொழுது பிராப்தியம். சரி, மைசூர் பாக்கு பண்ணா விட்டு என்ன பண்ண போறான்? ஷார்ட்டு சந்தோஷப்பட போறான், அதுதான் பலன். சரி, மைசூர் பாக்கு யாருக்கு வேணும் அப்படின்னு, யார் யார் சாப்பிட போறானோ அவன் தான் பிராப்தா. மைசூர் பாக்கு வேணும்னு ஆசைப்பட்டான் பாருங்கோ, அவன் தான் பிராப்தா. சரி, மைசூர் பாக்கு பண்ணணும்னா அவனுக்கே பண்ண தெரிஞ்சா அவன் அவனே பண்றான், எல்லாம் அடுத்த வாழை வச்சு பண்ணிக்கிறான், அதுதான் பிராப்தி உபாயம்ன்றது. மைசூர் பாக்கு பண்றதுக்கு அதான் இன்னொருத்தன் தான் உபாயம் நமக்கு. தலிகை பண்றவர் நன்னா பண்றார், அவர் தான் பிராப்தி உபாயம் அப்படின்னா. சரி, இந்த பிராப்திக்கு ஏதாவது விரோதி உண்டோ அப்படின்னா, அது விரோதி உண்டு சுவாமி அப்படின்னு. என்னவோ மைசூர் பாக்கு கிளறிச்சே சரியா இந்த பக்குவத்துக்கு வரைச்சே அவருக்கு தெரியும். ஒரு போன் வந்தது, இப்பதான் செல்போனு மடியிலேயே வச்சுட்டு இருக்கா. உடனே செல்போனு பேசினார், இந்த பக்கம் செல்போன்லேயே பேசினா அதை அதை கிளறிச்சே கொஞ்சம் கவனிக்காம விட்டு விட்டார். அது என்னமோ தெரியல, கல் மாதிரி ஆகி போச்சு, அவ்வளவுதான், சரியா வரல. அப்போ அது பிராப்தி விரோதின்னு சொல்றது. தலிகை பண்ணாலும் சரி, அதுலயும் பிராப்தா, பிராப்தியம், பிராப்தி உபாயம், பிராப்தி விரோதி, அப்புறம் பிராப்தியத்தினாலே கிடைக்கக்கூடிய பலன், இதுவும் அஞ்சும் உண்டு. இதே போல படிப்புலையும் உண்டு, எல்லாத்துலயும் உண்டு. அதனால எப்படி ஆகும்? லௌகிகமான விஷயத்துல அஞ்சும் உண்டோ அதே போல இந்த வைதிகமான வேதாந்த சாஸ்திரத்துக்கும் அஞ்சும் உண்டு. பலன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த பலனுக்கு சம்பந்தப்பட்டதான இந்த மற்ற நாளும் இருக்கும். அது இது பிராப்தா, பிராப்தியம், பிராப்தி உபாயம், பிராப்தி விரோதி, பலன் அப்படின்னு இதான் அஞ்சும் இருக்கதான் இருக்கும். அது இதை வச்சுட்டு இப்ப மேற்கொண்டு சொல்ல போறார். இதுல இப்ப என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, அந்த பிராப்தியமான பிரம்மத்தை பத்தி சொல்லிட்டு வர்றார். இந்த பிரம்மமா பிரம்மம், பரிபூர்ண பிரம்மம்னா என்ன என்று இதார். இந்த மூன்று ஸ்லோகங்களனாலே சொல்றார். இப்ப நாம ரெண்டு ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம், இன்னும் ஒரு ஸ்லோகம் பார்த்தோம்னா எம்பெருமானை பத்தி சொல்ல வேண்டிய ஓரளவு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த மூணு ஸ்லோகத்தினாலேயே சொல்லிவிடுறார். இதுல எம்பெருமானை பத்தி ஆறாவது ஸ்லோகத்தினாலே அந்த பிரம்மத்தை பத்தி கொஞ்சம் சொன்னார். இப்ப ஏழாவது ஸ்லோகத்தினாலேயே திருப்பியும் அந்த பிரம்மம் பிராபியமான பிரம்மத்தை பத்தி சொன்னார். எட்டாவது ஸ்லோகத்தினாலேயும் பிரம்மத்தை பிராபியமான பிரம்மத்தை தான் சொல்ல போறார். அப்படியே அடுத்தது அது அது மேற்கொண்டு அந்த ஜீவனை பத்தி சொல்வார். அடுத்தது ஜீவனுக்கு இருக்கிற உபாயத்தை சொல்வார். ஜீவனுக்கு வேண்டாத விரோதியை பத்தி சொல்வார். ஜீவனுக்கு இந்த பெருமாள் சரணாகதியினாலே சந்தோஷப்பட்டுட்டார்னா அவனுக்கு கிடைக்கக்கூடியதான மோட்சம்ங்கிறதான ஆனந்தத்தை பத்தி சொல்வார். இந்த இந்த அஞ்சு விஷயத்தையும் விளக்கிட்டா அதோட இந்த அஞ்சு விஷயத்துல இது எல்லாம் அடங்கி போடும். சரணாகதி சாஸ்திரம் அடங்கி போடுது என்ற திருவுள்ளத்தோட இதை உள்ள வச்சுண்டு, இந்த அர்த்த பஞ்சகத்தை உள்ள வச்சுண்டு, அதுக்கு முன்னாடி இந்த அர்த்த பஞ்சகத்துக்கும் அடிப்படையாய் தெரிந்து கொள்ள வேண்டியதான சரீராத்ம பாவத்தை சொல்லிந்து, எம்பெருமான் சரீரியாய், எம்பெருமானுக்கு எல்லாம் சரீரமாயிருப்பதுனால எம்பெருமான் எல்லா பொருளுக்கு பொருளை சொல்லும் சப்தத்தினாலேயும் அவனையே சொல்வதாயும், எல்லா கர்மாக்களும் எம்பெருமானையே ஆராதிப்பதற்காக ஏற்பட்டதாயும், அதனாலே எம்பெருமான் தான் எல்லாவற்றுக்கும் மேம்பட்ட தத்துவமாயும், அதனால எம்பெருமான் மேற்கொண்ட உபாயமாயும், எம்பெருமானே மேற்கொண்ட மேற்பட்ட புருஷார்த்தமாயும் இருக்கான் என்று இந்த அம்சத்தை மனசுல வாங்கிக்கணும். உபன்யாசத்துல பல விஷயங்கள்ல விளக்க வரைச்சே விளக்கம் புரியாம போனாலும் கடைசியா சுருக்கமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, எம்பெருமான் சர்வசரீரியாய் சர்வாத்மாவா இருக்கான். அவனேதான் எல்லா பொருளாயும் வெளிப்படுறான். அந்த வெளிப்படுற பொருள் ஒன்னொன்னும் எம்பெருமானுக்கு திருமேனியா இருப்பதனாலே, எப்படி எம்பெருமானுடைய திருமேனிய ராகவன் இல்லைன்னா கிருஷ்ணன் என்று பெருமாளையே சொல்றா போலே, எல்லா பொருளாய் வெளிப்படுகின்ற எம்பெருமான் அந்தந்த பொருளுக்கு உள்ளதான பேராக சொன்னாலும் அது எம்பெருமானத்தான் போய் சேர்றது. அந்த அளவுக்கு பெருமாள் எல்லாவற்றுக்கும் சுவாமியாய், எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாய், எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் தனக்கே என்று உடையவனா இருக்கான். அப்ப ஏற்பட்டவன் ஆராதிக்கிறதுக்காகத்தான் எல்லா வேத கர்மாக்களும் ஏற்பட்டது.
அந்த ஆராதத்தினாலே சர்வ சந்தோஷப்படக்கூடியவன் பெருமாள் தான். அதனாலே எம்பெருமானே எல்லா விதமான தத்துவங்களுக்கும் மேம்பட்டவனாய், எல்லா விதமான உபாயங்களுக்கும் மேம்பட்டவனாய், எல்லா விதமான புருஷார்த்தங்களுக்கும் மேம்பட்டவனாய் இருக்கான் என்று தெரிகிறது. அதனால இப்படி வசந்தவனாய் இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன் என்று இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தினாலே, இந்த ரெண்டாவது ஸ்லோகம்னா என்ன, இந்த பக பெருமாளை பத்தி விசேஷமாக, இந்த பிரம்ம தத்துவத்தை பத்தி, பரிபூர்ண பிரம்மத்தை பத்தி, பிராப்தியமான பிரம்மத்தை பத்தி சொல்ல வந்ததான இந்த மூன்று ஸ்லோகங்களிலே ரெண்டாவது ஸ்லோகம் இது. இந்த இந்த ஸ்தோத்திரத்துல சொல்ல போனா இது ஏழாவது ஸ்லோகத்தினாலே பஸ் இன்னும் சுவாமி நமக்கு எப்படி அனுகிரகிச்சார் அப்படின்னு. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல ஜானம் பலம் நியமன க்ஷமதா தவீரியம் சக்திஷதே ஜெயிதிதே குணஷட்சமாத்யம் சர்வாதிஜாயினி ஹிமோபவனே ஜெயஸ்மின் அந்தர்கதோ ஜகதிபத்வை சத்குணமுகா. ரொம்ப சத்தியான விஷயத்தை பத்தி சொல்றாரு. அறிவு, அறிவுள்ள அறிவு அப்படின்னு எம்பெருமானை தெரிஞ்சுக்கணும். நாம ஜீவாத்மாவும் அப்படிதான், அறிவு இது அறிவுள்ள அறிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஜீவாத்மாவை. அதே போல எம்பெருமானையும் அறிவுள்ள அறிவா தெரிஞ்சுக்கணும். இந்த அறிவுள்ள அறிவுன்னா என்ன, அப்ப இந்த அறிவு என்ன, அந்த அறிவு என்ன, அதுல உள்ள வித்தியாசம் என்ன, இந்த அறிவுள்ள அறிவுன்னா அந்த அறிவுக்கு உண்டாதான டெஃபினேஷன்ஸ் என்ன, இந்த அறிவுள்ள அறிவுன்னு சொன்னோமே அப்ப இந்த அறிவுக்கு உண்டானதான டெஃபினேஷன் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் அடுத்த ஸ்லோகத்துக்கு உண்டான தாத்பரியம் பிரம்மணனா தெரியும். நாம் விளக்க பாக்குறோம், விளக்கு இருக்க விளக்கு ஜுவாலையாவும் இருக்கு, அதுவும் பிரகாசமா இருக்கு. அப்புறம் அந்த ஜுவாலையிலிருந்து வெளியிலே வெளிச்சம் எல்லாம் போறது, அதுவும் பிரகாசமா இருக்கு. அது விளக்கும் வெளிச்சம்தான், விளக்கிலிருந்து வெளியிலே போற பிரகாசமும் வெளிச்சம்தான். ஆனா விளக்கினுடைய ஜுவாலை இருக்கே, அந்த ஜுவாலைக்கு சில குவாலிஃபிகேஷன் இருக்கு, அதுக்கு சில குவாலிட்டி இருக்கு. வெளியிலே போற தேஜஸ் இருக்க, அதுக்கு ஒரு அதுக்கு சில குவாலிட்டி இருக்கு. பரவுகின்ற தேஜஸ் மேலும் கீழுமா பரவுறது, ஆனா ஜுவாலை இருக்க அது கீழாலாம் மேலையாத்தான் போகும். அதே அந்த ஜுவாலை, அந்த ஜுவாலையை தொட்டா ரொம்ப சுடுறது, ஆனா பிரகாசமானது அந்த தேஜஸ் ஆனது அவ்வளவுலாம் சுடலது. அந்த தேஜஸ் இல்லாம வெறும் ஜுவாலை மாத்திரம் இருந்ததுன்னா அது தீபம்னு இருக்கிறதுனாலே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இந்த ஜுவாலமா, அதே சமயம் ஜுவாலையே இல்லை தேஜஸ் உண்டோ அப்படின்னா அதுவும் இருக்காது. ஜுவாலையே இல்லாம தேஜஸ் மாத்திரம் வந்துடாது. அதனால இப்படி சில வித்தியாசங்கள் எல்லாம் பாக்குறோம். அதனால அது என்னவா பாக்குறோம்னா, அது ஒளியுள்ள ஒளியா பாக்குறோம். அதே மாதிரி அறிவுள்ள அறிவுன்னா என்ன, இந்த விஷயத்தை பத்தி சுவாமி தேசிகன் அடுத்த ஸ்தோத்திரத்திலே நமக்கு புரியுறா போல சில விஷயங்கள் சொல்வார். அதை அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். கவிதார் கிருஷ்ணாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த புரவே நம. ரொம்ப டைட்டா இருக்கா புண்ணியாசம். என் நடுவில் யாரோ வந்துட்டா, அவளுக்கு கொஞ்சம் கையை காட்டி அப்படி இப்படி சைய காட்டச்சே கொஞ்சம் கொஞ்சம் உபன்யாசத்துல நிறைய பிரேக் வந்துருது நடுவில். ஓகே பரவாயில்ல. வந்து எப்படி இதுவா இருக்கா, ரீச்சபிளா இருக்கா? கண்டிப்பா இல்ல, திருஷ்டாந்தம் எல்லாம் கொடுத்து ரொம்ப இதுவா கிடையாது. கண்டிப்பா இது இதுவரை இதுவரையிலும் இதுவாவே தோன்ற ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அனுபவம். ரொம்ப ரொம்ப எனக்கு ரீசபிளா இருக்கான்றது தான் எனக்கு டவுட். அதாவது வேதர் ஐ ஆம் கிளியர், தி மேட்டர் இஸ் வெரி கிளியர், பட் வேற ஐ ஆம் கிளியர். இல்ல இல்ல கண்டிப்பா சார் நினைக்கிறோம். கண்டிப்பா அடியே சரி சரி பாக்கலாம். Your conference recording has stopped.